அனைவருக்கும் வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பள்ளிகள் ஒரு அறிமுகம். நம்மை சுற்றி நம் வீட்டிலும் நமக்கு மிக அருகே வாழ்ந்து வரும் ஒரு உயிரினம் பள்ளிகள். பள்ளிகள் பேரினத்தில் வீட்டு பள்ளிகள், ஒடக்கான், ஓணான், ஹரன், உடும்பு என ஆகிய ஊர்வனங்கள் அடங்கும். பள்ளிகள் என்றாலே நம்மிடத்தில் பல மூட நம்பிக்கைகளாலும் அறிவியல் சாரா தகவல்களாலும் தேவையற்ற ஒரு பயம் ஆட்கொண்டுள்ளது. இன்றும் வீட்டில் பள்ளிகளை கண்டால் அதன் சூழலியல் பயன்கள் அறியாமல் அதை அடித்து வெளியே போடுபவர்கள் நம்மில் பலர் உள்ளனர். உண்மையில் பள்ளிகள் நாம் கொண்டாட வேண்டிய நமது நண்பர்களாக இருக்கும் ஒரு உயிரினம். வாருங்கள், இந்நிகழ்வு மூலம் பள்ளிகளின் இயல்பு, வகைகள், வாழ்விடங்கள், அதன் சூழலியல் பங்கு, பள்ளியுச்சங்களில் அதன் இடம், முக்கியமாக அதனின் சூழலியல் சவால்கள் என விரிவாக அறிந்து கொள்வோம். நம்முடன் இன்று நம் உரையாட திரு விஸ்வா அவர்கள் உள்ளார். விஸ்வா அவர்கள் ஊர்வனம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கடந்த 8 ஆண்டுகளாக பல்லுயிர்களுக்கு பல நற்காரியங்கள் செய்து வருகிறார். அவர் முக்கியமாக பாம்புகள் மற்றும் பல பல்லுயிர்கள் ஏதாவது வீட்டிலோ எங்கேயோ கிடைத்தால் அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு அதன் வாழ்விடத்தில் செய்து விடும் மிக முக்கியமான காரியத்தை செய்து வருகிறார். இவர் வனத்துறையுடன் இணைந்தும் பல நற்காரியங்கள் செய்துள்ளார். இந்த பக்கத்தில் உள்ள அவருடைய எண்ணை பதிவு செய்துவிட்டு அத்த மதுரை பகுதியில் வாழ்பவர்கள் ஏதாவது நிகழ்வுகள் நடந்தால் அவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வாசகோ, நன்றி, ஆரம்பிக்கலாம். வணக்கம். அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. பொதுவா வந்து பள்ளிகள்னாலே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு உயிரினமா மக்கள் கருதுனாலே என்னவோ வந்து அதை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு உயிரினமா வந்து மாறிடுச்சு. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பகுதியில வந்து பள்ளிகள் சூழலியல் முக்கியத்துவம் எப்படி பெறுது, அந்த பள்ளியினால மனிதர்கள் என்னென்ன விதமான ஒரு வாழ்ந்த சூழல்ல நல்ல நல்லபடியான ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான அந்த சூழலை வந்து பள்ளிகளால பெறாங்கன்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு பொதுவா பள்ளிகள் எல்லா உயிரினும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு நிலைக்கு வந்து எட்டப்பட்டிருக்கு. இதுல பள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பள்ளிகள் அப்படின்றது ஊர்வன வகைகள்ல இருந்து பிரித்து இப்ப எப்படி வந்து பாம்பு, முதலை, ஆமை இப்படி வந்து பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பிருக்கோம். இது எல்லாமே ஊர்வன வகைகள்ல அடங்குறது. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உடல் அமைப்பை பொறுத்து அறிவியல வந்து பிரிச்சிருக்காங்க. அவருடைய செதிர்கள் கொண்ட உடல் அமைப்பு, அது போன்ற அவருடைய வாழ்நில சூழல், இது எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பள்ளிகள், இப்ப நம்ம நம்மளை சுற்றி வாழக்கூடிய பள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கெவுளி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பள்ளிகள் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி வாழக்கூடிய நம்ம செவற்றுலையோ இல்ல மற்ற நம்ம தோட்ட பகுதியிலயோ வாழக்கூடிய கெவுளி கெவுளி கத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அந்த அந்த பள்ளி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தை வந்து கெக்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வகையான பள்ளிகள் வந்து நம்ம கெவுளி அப்படின்னு சொல்றோம், இல்ல பள்ளி அப்படின்னு சாதாரணமா சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டைல்டு கெக்கோஸ் இருக்கு. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா ஓனால், இப்போ ஓனால் வகை வந்து அகாமெட்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து அடக்குறாங்க. அதான் வந்து ஓனால் நம்ம வெளியில பார்க்கக்கூடிய வேலி ஓனால் இருக்கு, காட்டில் இருக்கக்கூடிய பச்சை ஓனால் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஓனால்கள் இருக்கு. அது போக வந்து பச்சோந்தி, பச்சோந்தி நமக்கு பரிச்சயமான ஒரு உயிரினம். நிறைய காரணங்களுக்காக உதாரணங்களுக்காக பச்சோந்தி நம்ம பயன்படுத்துறதுனால பச்சோந்தி நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு உயிரினமா இருக்கு, ரசிக்கக்கூடிய ஒரு உயிரினமா நம்ம பாக்குறோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா அரணை அப்படின்றது நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா அது பாம்பு ராணி அப்படின்னு, பாம்புக்கு ராணி, இந்த பாம்பு ராணி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த அரணை அப்படின்ற ஒரு அழகிய உயிரினம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடும்பு, உடும்புக்கு நிறைய கதைகள் இருக்கு. நாட்டுப்புற கதைகள் நிறைய வந்து நம்ம உடும்புக்கு பத்தி பேசுறப்ப பகிரலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் அப்படின்ற லிசார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேருக்குள்ள இத்தனை பள்ளி இனங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது அறிவியல் ரீதியா. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி பொதுவா நமக்கு அறிவியல் ரீதியா பாக்குறோம் அப்படின்னா நீரில் இருந்து உயிரினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து நிலத்திற்கான அந்த வாழிட சூழலை வந்து அமைச்சு ஒவ்வொரு என்ன சொல்றது மீன்கள்ல இருந்து மீன்கள் எப்படி தண்ணீரை வாழுது, ஸோ அதுல இருந்து வெளியே வந்த தவளை, தவளை எப்படி வந்து இருவாழ்விகளா இருக்கு, அந்த இருவாழ்விகள்ல இருந்து எப்படி வந்து முழுமையான நிலத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினமா பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு. இந்த பேரண்டத்துல வந்து அத்தனை உயிர்களும் மனிதர்கள் ஆகட்டும், மனிதர் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வர, அப்ப அந்த குரங்கு எங்க இருந்து வந்தது, இப்படி ஒன்னொன்னே தொடர்பு கொண்டோம் அப்படின்னா இப்ப பாலூட்டிகள் இருக்கு, மேமல்ஸ், பேர்ட்ஸ், இப்படி எல்லாமே அந்த பறவைகள் இப்படி அனைத்துமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூதாதையர் மூலமா காலசூழலுக்கு ஏற்ப தன்னை ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த இந்த கட்டத்துல வந்து இருக்கும். இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இயற்கையில, இது வந்து நிற்காம தொடர்ந்து வந்து உயிர் சூழல் இந்த பூமியில நடைபெற்றுட்டே இருக்கும். இந்த மனித இனம் பூமி அழிக்காம இருக்கும் பட்சத்தில் இது தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும்.
வருஷம். ஸோ இதுதான் வந்து பல இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உயிரின பேரினங்கள் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பிரிஞ்சு இன்றைக்கு வந்து நிறைய உயிரினங்களாக வந்து இந்த உலகத்தில் பரிணமிச்சு இருக்கு. பொதுவாக வந்து லிசார்ட்ஸ் அதாவது பல்லிகள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகளும் பல்லிகளும் இருக்கு. இதில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த பல்லிகளையும் பாம்பையும் பிரித்து பார்ப்பது அப்படி ஸ்னேக்ஸ் லிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற செவி கிடையாது, சரிங்களா? வெளிப்புற செவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு கிடையாது. பரிணாம வளர்ச்சியில் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வெளிப்புற செவியை வந்து இழந்திருக்கு. லிசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்புற செவி இருக்கும். இதில் சில லிசார்ட்ஸுக்கு இது வந்து கிடையாது சொல்றது இருக்கு. அதுபோல் சில பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணிமைகள் இருக்கும், பாம்புகளுக்கு கண்ணிமைகள் கிடையாது. இல்லை அதனுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு கால்கள்ன்ற ஒரு அங்கம் கிடையாது. இது பள்ளிகளுக்கு கால்கள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் இல்லாத பள்ளி வகைகளும் உண்டு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அதை வந்து வேறு அறிவியல் ரீதியாக வந்து நம்ம வந்து வேறு விதமாக அதை நம்ம அணுகலாம், அதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. பள்ளிகள் அப்படின்ற உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு சங்கிலி தொடரில் வந்து பள்ளிகள் எப்படி ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூச்சிகள் அப்படின்ற உயிரினம் நம்ம சுற்றி வாழுது. இந்த பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய பூச்சிகள் நம்ம அதிகமாக வந்து பார்க்குறோம். இந்த பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையால் வந்து தான் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இந்த பூச்சியுடைய இனங்கள் பெருகிச்சு அப்படின்னா தாவரங்களுடைய வளர்ச்சி குன்றி தாவரங்கள் அழிந்து இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனமாக மாறக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ இந்த பூச்சிகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இயற்கையாலே இயற்கையாக படைக்கப்பட்ட உயிரினம் தான் வந்து இந்த பள்ளி மற்ற இனங்கள் எல்லாமே. ஸோ இந்த பள்ளியுடைய அழிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி இனங்களுடைய பெருக்கத்திற்கு காரணமாயிரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதே போல் வந்து இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பல உயிரினங்களுக்கு இரையாகவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழலில் ஒரு பள்ளியோட அழிவு மற்ற உயிரினங்களுடைய அழிவுக்கும் மிக முக்கிய ஒரு காரணியாக இருக்கு. அதனால பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக இருக்கு. இதுதான் வந்து இந்த உணவு பாருங்க, பள்ளிகளுடைய முக்கியமான உணவுகளை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது வந்து பூச்சிகள், நிறைய கரையான் சாப்பிடக்கூடிய பள்ளிகள் இருக்கு, பூரான்களை சாப்பிடக்கூடிய பள்ளிகள் இருக்கு, ஈசல் இந்த மாதிரி எறும்புகளை சாப்பிடக்கூடிய பள்ளி வகைகள், பள்ளிகளே பள்ளி சாப்பிடக்கூடிய வகைகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உணவுகளாக இயற்கை சூழல் அமைஞ்சு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பள்ளி இனம் வந்து மற்ற ஒரு உயிர்களுக்கு எப்படி உணவாக இருக்கு, பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆந்தை இல்லை மற்ற வேட்டையாடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பள்ளி வந்து மிக முக்கிய ஒரு உணவாக இருக்கு. பாம்புகளுக்கு நீங்கள் இந்த இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க, இது வந்து நாங்கள் நேரடியாக வந்து பதிவு செஞ்சது. இங்கே வந்து ஒரு அரணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பள்ளியை வந்து உணவாக உட்கொள்ளுது. ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு அழகான பதிவு, எங்கள் கண்ணில் சிக்கினது இது இந்த பதிவு. இது வந்து ஆந்தை வந்து எப்படி ஓனான வந்து சாப்பிடுறது பிடிச்சி சாப்பிடுன்னு பாருங்க. பாம்பு அந்த இதுகளுடைய முக்கிய உணவாக வந்து பள்ளிகள் அமைஞ்சிருக்கு இயற்கையில். சரி, இப்போ பள்ளியுடைய வாழிட சூழல் பார்ப்போம். பள்ளி வாழிட சூழல் அப்படின்றது பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் நம்ம வந்து இயற்கையில் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரங்களில் வாழக்கூடிய நிறைய உயிரினங்கள் இருக்குது. அதில் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்போரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்களில் நிலத்திற்கு மேலே தங்களுடைய வாழிடங்களை அமைச்சுக்கிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள். இதில் வந்து செவற்றுகள் இருக்கலாம், பாறைகள் இருக்கலாம், இந்த மாதிரி நிலத்தில் இருந்து பிரிந்து மரத்தில் வாழக்கூடிய நிறைய பள்ளி இனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரையில் வாழக்கூடிய டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தரைகளில் வாழக்கூடிய நிறைய பள்ளி வகைகள் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசோரியன்னு சொல்லுவாங்க, மண்ணுக்கு அடியில் தங்களுடைய வாழிட சூழலை அமைச்சுக்கிட்டு வாழக்கூடிய பள்ளி இனங்கள் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பள்ளிகளுடைய வாழிட சூழலாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரங்கள் அழிகிறப்ப வந்து இப்போ நீங்கள் மரங்களை வெட்டுறீங்க, இல்லை அந்த மரங்களை வெட்டுறது இந்த மரங்களை வாழக்கூடிய பள்ளியுடைய சூழல் வந்து அழிக்கப்படுறா அந்த பள்ளிகளும் சேர்ந்து அழியுது. இப்போ நீங்கள் ஒரு புதர் காட்டை அழிக்கிறீங்க அப்படின்னா அந்த புதற்காடு அழிகிறப்ப அந்த புதற்காட்டை சார்ந்து வாழிட சூழல் அமைச்சிருக்க பள்ளிகள் வந்து அழியுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் அதிகப்படியான மண்களை மண்ணை வந்து வேற ஏதாவது கட்டிட பணிக்காக சுரண்டுறீங்க அப்படின்னா அப்போ அந்த மண்ணுடைய மண்ணில் வாழக்கூடிய நிறைய பள்ளி இனங்கள் வந்து அழியக்கூடிய வாழிட சூழல் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியுடைய வாழிட சூழலாக இருக்கு. இதெல்லாம் எப்படி பாதுகாப்புன்றதை பார்க்கலாம், வரிசை பார்க்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து கிரீன் ஃபாரஸ்ட் லிசர்ன்னு சொல்லுவாங்க, பச்சை ஓணான், பச்சை காட்டு ஓணான்னு சொல்லுவாங்க. இது மரத்துல வாழக்கூடியது, இது நம்மளுடைய செவத்துல வாழக்கூடியது. இந்த அரணை வந்து பாத்தீங்கன்னா தரையில வாழக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த பாறை ஓணான் பெனின்சுலா ராக் அகமா சொல்லுவாங்க, பாறை ஓணான் சொல்லி சொல்றோம் நம்ம. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாறை பாறை இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து இந்த பள்ளிகளுடைய வாழிட சூழலா இருக்கு. பச்சோந்திகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மரங்கள்ல உதிர் செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தொற்றி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். சரி, பொதுவா நம்மளிடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள் அப்படின்னு பேசுறப்ப நம்ம சில கவனிக்கத்தக்க சில இயல்புகள் வந்து பள்ளிகள்கிட்ட வந்து பேச்சு வழக்கில் நிறைய மக்களிடத்துல பதிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம சில இயல்புகள் வந்து நம்ம பொதுவா நம்ம வாழ்நாள் நிறைய நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ அதை இப்போ இங்க பார்க்க போறோம். சில வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும், அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இது போன்ற பள்ளிகளை நீங்க சந்திக்கிறப்ப வந்து அந்த பள்ளிகளை நீங்க வந்து உற்று கவனிச்சிங்கன்னா அந்த இயல்புகளை வந்து நீங்க அழகா பார்க்கலாம். ஒலி, இந்த ஒலி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா அந்த ஒரு 6 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் அழகா வந்து எல்லார் வீட்லயும்னா யார் வந்து தங்கள் வீட்டுக்குள்ள பள்ளிகளை வந்து விருந்தாளியா அனுமதிச்சிருக்காங்களோ அவங்க வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்படின்ற அழகிய ஒலி வந்து கண்டிப்பா வந்து எழும்பாத வீடுகள் இருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிகை இடங்கள்லயே வந்து இந்த கெவுளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒலி எழுப்பக்கூடிய அந்த சமிங்கை ஒலி எழுப்பக்கூடிய அந்த திறன் வந்து இயற்கையிலேயே வந்து இருக்கு. ஸோ இந்த சமிங்கைகள் பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதற்காக இயற்கையாகவே வந்து இந்த பள்ளிகளுக்கு இந்த ஒலி எழுப்பக்கூடிய திறன் வந்து பெற்றிருக்கு பரிணாம வளர்ச்சியில. இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த கெக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூடி திறக்கக்கூடிய அந்த இமைகள் கிடையாது. சரிங்களா, இமைகள் கிடையாது. அதனால இப்ப பொதுவா நீங்களே உங்களுடைய கண்களுடைய இமைகளை வந்து மூடாம தொடர்ந்து வந்து திறந்தே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த மாதிரி எவ்வளவு நேரம் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு கணக்கீடு இருக்கு பாத்தீங்களா. கண்டிப்பா வந்து கண்ணு கொஞ்ச நேரத்துல மூடிடும். அது ஏன் அப்படின்னா நீங்க கண்களை வந்து திறந்தே வச்சிருக்கப்ப வந்து காற்றின் மூலமா வந்து அந்த கண்களுடைய மேற்பகுதி பாத்தீங்கன்னா வறண்டு போகும். சரிங்களா, வறண்டு போகும். நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுடைய கண்களுடைய இமைகளை வந்து மூடி திறக்கிறப்ப அந்த அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஈரமாக்கப்படுது. சரிங்களா, அப்படின்றப்ப உங்களுடைய ஈரமாக்கப்படுது. அது போக வந்து அது வேற ஏதேனும் தூசி எது இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வைப்பர் மாதிரி, எப்படி ஒரு ஒரு கார் கண்ணாடிக்கு ஒரு வைப்பரோ அந்த மாதிரி ஒரு வைப்பர் மாதிரி இமைகள் செய்யப்படுது. சரி, அது இல்லாத பள்ளிகள் என்ன பண்ணுது அப்படின்னா இது போன்ற தங்களுடைய நாக்கால் தொடர்ந்து வந்து அது வந்து ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கு, சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்றப்ப அந்த கண்களுடைய அவங்களுக்கு வந்து அந்த கண்களுடைய மேற்பகுதி வந்து உலராம இருக்கும். ஸோ அதுதான் வந்து அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம். இந்த கண் அந்த பள்ளிகள் வந்து கண்களை வந்து அடிக்கடி வந்து நக்கி நக்கி வந்து பார்த்து ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க அதை உத்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க வீடுகளே இதை பார்க்கலாம் இந்த இயல்பை. சரி, இன்னொரு ஆச்சரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பள்ளிகள். இப்ப மரத்துல வாழக்கூடிய ஒரு பள்ளி இருக்கு, தரைப்பகுதியில வாழக்கூடிய பள்ளிகள் இருக்கு, பாறைகள்ல வாழக்கூடிய பள்ளி இருக்கு, சுவற்றுல வாழக்கூடிய பள்ளிகள் இருக்கு, மண்ணுக்கடியில வாழக்கூடிய பள்ளிகள், மறைந்து வாழக்கூடிய பள்ளிகள் நிறைய வந்து நம்ம கிரவுண்ட் டுவெல்லர்ஸ், கிரவுண்ட் டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பள்ளிகள் நிறைய இருக்கு. இதுல நீங்க உத்து பாக்குறீங்கன்னா அதோட உடல் அமைப்புகள்ல இந்த கால்கள் வந்து ஒவ்வொரு பள்ளி வகைகளுக்கும் வெவ்வேறு விதமான கால்களுடைய பாத அமைப்பு வந்து நீங்க பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரியே இயற்கை வந்து இயற்கையாவே அவருடைய கால்களுடைய பாதங்கள் அமைப்பட்டு. இப்ப இந்த செவற்றுல ஏறக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நீங்க பள்ளி வந்து எப்படிடா வந்து செவத்துல வந்து பள்ளி வந்து கீழே விழுகாம ஏறுது அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அந்த பள்ளிகளுடைய பாதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சீட்டே அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, இந்த சீட்டே அந்த சீட்டே வந்து பாத்தீங்கன்னா சிறிய 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 நார்கள் நிறைய நிறைய என்ன சொல்றது அதிகமான நார்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து, அதாவது லேமெல்லா பேட் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த லேமெல்லா பேட்ஸ் அந்த நிறைய சிறிய சிறிய நார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடினமான ஒரு சூற்று பகுதியில வந்து அழுத்தம் கொடுறப்ப அது வந்து ஒரு ஒட்டக்கூடிய ஒரு தன்மையில அது வந்து மாறுது. ஸோ அதுதான் வந்து பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா உச்சி செவத்துல கூட வந்து ஒத்த காலில் கூட அது வந்து நிக்கலாம். அந்த மாதிரி அந்த லேமெல்லா பேட் அந்த சீட்டேன்ற அந்த ஒரு சிறிய நார்கள் சிறு 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 நார்கள் வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய ஒரு திறனை வந்து செவற்றில் நடக்கக்கூடிய திறனை வந்து பள்ளிகளுக்கு கொடுக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓணான் இந்த மாதிரியான வீடுகள் பாத்தீங்கன்னா அவருடைய காலுடைய அமைப்பு வந்து வெவ்வேறு இந்த கிளைகளை பற்றி கொள்வதற்கான அந்த இங்க நீங்க பாக்கலாம் எப்படி வந்து
கிளைகள் எப்படி பற்றி கொண்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நீள நீளமா அந்த கால் விரல்கள் நீளமா இருக்கும், அது போக வந்து நகங்கள் இருக்கும். ஸோ அதன் மூலமா இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் வந்து ஓணான் வகைகளுக்கு இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரணைகளுக்கு, அது அரணை பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மர அரணைக்காரில் தரையில வாழக்கூடிய அரணைகளுடைய நகங்களை பாத்தீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி தரையில நமக்கு தேவையான அளவுக்கான அந்த சிறிய கால்கள் கொண்டு ரொம்ப அழகா வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஒவ்வொரு பள்ளிகளையும் நீங்க வந்து உற்று நோக்குறப்போ வந்து இந்த பள்ளிகள் அப்படி அந்த கால்களுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து வாழிட சூழலுக்கு ஏற்றவாறு அவருடைய பாதங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகளுடைய இன்னொரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு திறன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருமறைப்பு திறன் அப்படின்ற ஒரு திறன். இது பொதுவா வந்து அனைத்து உயிர்களிடத்தும் தன்னுடைய வாழ்க்கை சூழல் சார்ந்து இந்த உருமறைப்பு திறன் வந்து இயற்கையாவே பெற்றுட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நமக்கு பொதுவா தெரிஞ்சது இந்த பச்சோந்தி. ஸோ இந்த பச்சோந்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா வந்து மரங்கள்லயே வாழக்கூடியது. அந்த அது அது வாழக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை நிறங்களாகவே இருக்கக்கூடிய சூழல்ல வாழக்கூடியதுனால பொதுவாக வந்து இயற்கையாகவே அந்த உருமறைப்பு திறன் வந்து பச்சோந்திகளுக்கு வந்து அந்த பச்சையா வந்து அதுக்கு வந்து வாழிட சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த உருமைத்திறன்ல இருக்க கொடுக்கப்பட்டுள்ள அந்த படங்களை பாருங்க நீங்க ஒவ்வொரு பள்ளியும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இது வாழக்கூடிய சூழல் பாருங்க அந்த மரத்துடைய நிறங்களுக்கு ஏற்றவாறு இந்த மரம் இந்த இங்க ஒரு பள்ளி இருக்கு உங்களுக்கு தெரியுதான் தெரியல. இது எப்படி எவ்வளவு அழகா வந்து இந்த உருமறைப்பு திறன் ஏன் இந்த உருமறைப்பு திறன் வந்து இது வந்து இயற்கையாகவே பெற்றிருக்கு அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த உருமறைப்பு திறன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேட்டை விலங்குகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த உருமறைப்பு திறனை வந்து பள்ளிகள் வந்து இயற்கையாகவே பெற்றிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பறக்கும் பள்ளி சரிங்களா. இது ஒரு பறக்கும் பள்ளி. இந்த பள்ளிகளை குறித்து நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம் பள்ளி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல வாழக்கூடிய பள்ளி வகைகள்ல இது நம்ம வீட்டுக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. இது வந்து பாறைகளை வாழக்கூடிய இந்த ஓணான் வகைகளை சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று தங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை வந்து தங்களுடைய நிறங்களை வந்து இப்ப இதே இந்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த மரப்பள்ளி வந்து பாத்தீங்கன்னா இதே நீங்க மரங்கள்ல பாக்குறப்போ வந்து எப்படி வந்து எவ்வளவு அழகா அதோடைய நிறங்கள் நிறத்தை பாருங்க மரத்துடைய பட்டை நிறங்களை ஒத்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இது மாதிரி தங்களுடைய நிறங்களை வந்து தான் வாழக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொள்ளும் திறன் வந்து இந்த பள்ளி இனங்கள்ல பெரும்பான்மையான பள்ளி இனங்களுக்கு இருக்கு இயற்கையாகவே பெற்று இருக்கு. அதுதான் அது நீங்க வீட்டு சுவத்துல வாழ்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளியுடைய நிறங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு சுவருடைய நிறங்களுக்கு மாறி இருக்கு. இதே அதே பள்ளி மரத்துல இருக்கிறப்ப அதோடைய நிறங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே மரத்துடைய அந்த உருவமைப்பு போலவே இருக்கு. அதனால வேட்டையவர்கள்ட்ட இருந்து எளிதா வந்து தப்பிக்கக்கூடிய இயல்பை பெற்றிருக்கு. இந்த ஒரு இயல்பை பாருங்க வேலி ஓணான்னு சொல்லி தோட்ட ஓணான்னு சொல்லி சொல்லுவாங்க கரட்டாண்டி அந்த மாதிரி வந்து பொது வழக்கு பெயர்கள் இருக்கு. இந்த புகைப்படங்கள் வந்து நம்மளுடைய இயற்கை ஆர்வலர் திரு தணிகைவேல் வந்து இந்த புகைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஓணால வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிறங்கள்ல வந்து அதனுடைய இனப்பெருக்க காலங்கள்ல இணைய கவர்வதற்காக இது போன்ற நிறங்களுக்கு உருமாறும் இந்த ஓணான்கள். இது வந்து 8 காலுக்கு இவர் எடுத்திருக்காரு காலையில சில மணி தொழில அது அங்க யாரையோ உணர்றதுனால அங்க யாரோ வந்து நம்மள வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உணர்ந்த உடனே அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அது நேரத்தை பாருங்க 8:17 மணி அளவுல அப்படியே இந்த பாறை நிறத்துக்கு மாறிடுச்சு. இதுதான் வந்து இந்த நிறமாற்றம் இந்த உருமறைப்பு திறன்ல இந்த நிறமாற்றம்ன்றது எப்படி மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பாருங்க. இப்ப பாறையோட பாறையா இருக்கனால நமக்கு இத பாக்குறது ரொம்ப நம்மளுடைய ரொம்ப உற்று கவனிக்கணும் அந்த சூழ்நிலை. இதான் வந்து இந்த நிறங்கள் மாறக்கூடிய நிறமாற்றம் அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஓணான்களுக்கு அதே மாதிரி பச்சோந்திகளுக்கு. ஸோ அந்த பச்சோந்தி வந்து அதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு நிறங்களை வந்து தன்னுடைய இயற்கையாகவே மாற்றக்கூடிய திறன் இருக்கு. அந்த பச்சோந்தி வரப்ப அதனுடைய திறமைகளை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஊர்வன வகைகளில் வந்து இந்த தோல் உரித்தல் அப்படின்ற நிகழ்வு வந்து சிறப்பாக வந்து நடைபெற்று இருக்கு. அதுல வந்து தோல் உரிப்பு அப்படின்னு பேசப்படுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக பாம்புகளுக்கு தான் நம்ம பேசுவோம். பள்ளிகளுக்குமா வந்து தோல் உரிதல் நடைபெறுது அப்படின்னா ஆமா பள்ளிகள் தோல் உரிதல் நடைபெறுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு தோல் உரிதல் போல அந்த ஒரு மொத்தமா பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய அப்படியே அது உரியாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்டா அதோடைய உரிதல் நிகழுது. ஏன்னா பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் இருக்கு அது போக வந்து அதனுடைய ஸ்கேல்ஸும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கனால திட்டத்திட்டா வருது. பொதுவாக இது நம்மளால வந்து அதிகம் வந்து காண
காணப்படுவதில்லை இந்த பல்லி உரிக்கக்கூடிய தோல். ஏன் அப்படின்னா, பெரும்பான்மையான பன்னியில் வந்து இந்த தோலை வந்து அதுவே வந்து உணவா சாப்பிடுறது, அதுவே வந்து வாயை வச்சு தங்களுடைய உடம்புல ஒட்டிருக்கக்கூடிய அனைத்து தோலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய தோல் தோள்களை அதுவே சாப்பிடுறது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோளுடைய தோல்ல வந்து அதிகமான அதுகளுக்கு தேவையான சத்துக்கள், புரதச்சத்தோ அந்த மாதிரி நிறைய மினரல்ஸோ அந்த தோல்ல வந்து பழைய தோல்ல வந்து இருக்கிறதுனால அதுவே சாப்பிட்டு அந்த உடம்புக்கு தேவையான சத்தை வந்து எடுத்துக்கிறது. இதுதான் வந்து இந்த தோல் உரிதல் நிகழ்வுல பெரும்பான்மை நடக்குது. இந்த தோல் உரிக்கிறப்ப அது உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளும் வந்து சேர்ந்தே உரியதுனால தன்னுடைய உடல்ல வந்து ஒட்டுண்ணிகளுடைய பெருக்கத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது பல்லிகள். இன்னொரு சிறப்பு இயல்பு வந்து பாத்தீங்கன்னா பல்லிகளுக்கு இருக்கக்கூடியது இந்த வாளை வந்து துண்டித்துக் கொள்வது. இந்த வாளை துண்டித்துக் கொள்வதான இயல்பு வந்து பாத்தீங்கன்னா எதிரி அதாவது வேட்டை விலங்குகள் தன்னை வேட்டையாட வரக்கூடிய விலங்குகள்கிட்ட இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக கேடைய வாள் மாதிரி, எப்படி நம்ம தற்காத்துக் வாளை வந்து கொலை வாழப்படுத்துறோமோ அதே மாதிரி தன்னை கொல்ல வரக்கூடிய ஒரு உயிரிழத்தில் தப்பிக்கிறதுக்கு இந்த வாளை வந்து பயன்படுத்து. எப்படின்னு பார்க்கலாம். இந்த வாள் பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கொழுப்பு சத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதியா இந்த வாள் பகுதி ஒவ்வொரு இந்த மாதிரி பள்ளிகளுக்கு இருக்கு. இதுல வந்து வீட்டு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வாளை துண்டித்துக் கொள்வான செயல்பாடுகள் நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு வேட்டை விலங்கு வந்து இதை பிடிக்க வருது அப்படின்னா டக்குனு அதோட வாளை வந்து குறிப்பிட்ட அளவு அது வந்து துண்டித்துக் கொள்ளும். ஆனா இந்த துண்டிக்கப்பட்ட வாள் வந்து என்ன பண்ணும்னா உயிருள்ள ஒரு விலங்கு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சில மணி துளிகள் வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அது என்ன ஆகுதுன்னா அந்த வேட்டையாடக்கூடிய வளரக்கூடிய விலங்கை வந்து உடைய கவனத்தை வந்து வால் நோக்கி சிதறடிச்சு அந்த முன்பகுதி உள்ள உயிருள்ள அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருது. ஸோ இதுதான் வந்து அந்த வால் வந்து எப்படி வந்து அந்த பள்ளி தப்பிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருது அப்படின்றது. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த வால் இப்ப அந்த வேட்டை விலங்குகளை சாப்பிடப்படுறதுன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது அறிவியல்ல வந்து பதிவு செய்யப்பட்டது. அந்த பள்ளிகளே திரும்ப வந்து அந்த வாளை சாப்பிடக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து ரிசர்ச்ல வந்து அதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பள்ளிகளுடைய வால் துண்டிக்கப்படக்கூடிய செய்தி. இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த வாளுடைய அமைப்பு பாருங்க. ஸோ இந்த வாளுடைய அமைப்பு எப்படி எவ்வளவு அழகா ஒவ்வொரு லாக்கர் லாக்கெட் மாதிரி இந்த பாருங்க எப்படி ஒன்னு ஒன்னோட 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 இணைந்திருக்கு. இதுல நம்ம எந்த பகுதியில் அது வெட்டணுமோ அது பள்ளி வந்து முடிவு செஞ்சு அதை வந்து துள்ளிச்சுக்கிறது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா மீண்டும் அந்த வால் வந்து முளைக்கும். சரிங்களா, துள்ளிக்கப்பட்ட வால் வந்து மீண்டும் பள்ளிகளுக்கு புதிய வாளாக முளைக்கிறது. நீங்க நிறைய பள்ளிகளில் பார்க்கலாம் பழைய வாளுடைய தோற்றத்துல இல்லைனாலுமே புதிய வாள் வந்து நீங்க எளிதாக வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த வாள் வந்து புதுசா வந்து வளர்ந்திருக்கு அப்படின்றத நீங்க எளிதா வந்து அதோட நிறங்களுடைய வேறுபாடை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் வந்து அது உடல் நிறத்துல இருந்து கொஞ்சம் சற்று மாறுபட்ட நிறங்களா இருக்கும். இதுதான் வந்து அந்த துண்டிக்கக்கூடிய அந்த பகுதி துண்டிச்சு மீண்டும் வளரக்கூடிய ஒரு திறன் பள்ளிகளுக்கு. இன்னொரு மிக முக்கியமான அதனுடைய வாழ்நாள் நிகழக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த இலை சேர்தல் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதுல வந்து நம்ம பல கட்டத்துல இந்த இணை சேர்தல் அப்படின்ற நிகழ்வுகளை பார்க்கலாம். பாருங்க நம்ம இங்க இருந்து போகலாம். கீழே உடும்பு ரெண்டு சண்டை போடுது பாத்தீங்களா. பொதுவா மேல ரெண்டு ஓணான் இருக்காங்க, கீழே உடும்பு இருக்காங்க. இந்த இணை சேர்தல் அப்படின்ற நிகழ்வுகள் வந்து எப்பவுமே வந்து ஆண்களுக்குள்ளான அந்த போட்டிகள், வலுவான ஆள் யார் அப்படின்றத அது எல்லா வீடுகளும் காமிக்கிற மாதிரி பள்ளி இனங்கள்லையும் இருக்கவே இருக்கு. இதுல வந்து பாருங்க பெண் இனங்களை கவர்வதற்கு எப்படி வந்து நிறங்களை ஒரு பெண் இனங்களை ஈர்க்கக்கூடிய நிறங்களா வந்து இங்க இருக்கக்கூடிய ராக்காக பாறை உணர்வு வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் நிறங்கள்ல இருக்கு, இது வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கு. வெவ்வேறு நிறங்கள்ல அது எப்படி வந்து தன்னுடைய பெண் துணையை வந்து ஈர்ப்பதற்காக எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்க அழகா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க விசிறி தொண்டை உணவு வந்து எவ்வளவு அழகா வந்து தன்னுடைய விசிறி போன்ற தொண்டை அமைப்பை வந்து பெண்ணின இனத்தை கவர்வதற்கு விரித்து விரித்து சுருக்கி விரிக்கும் சுருக்கி விரிக்கும் ரொம்ப அழகான காட்சி. இதெல்லாம் வந்து நம்ம காடுகள்ல பயணிக்கிறப்ப பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இரண்டு ஆண்களுக்குள்ள நடைபெறக்கூடிய மோதல்கள். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பெண்ணின பெண் இணை சேர்தலுக்காக வந்து
தங்களுடைய வலுவை காமிச்சு பெண்ணினை வந்து கவர்வதற்கு இந்த மாதிரி போதகங்கள் நிறைய இடங்கள் நடைபெறும். அது போக இங்கே பள்ளிகள் நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து எளிதாக காணக்கூடியதுனால இந்த புகைப்படத்தை வச்சுருக்கோம். இந்த இந்த ஊர்வலம் ஊர்வலம் இனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது இணை சேர்க்கையில் இதனுடைய அந்த ஆண் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிபீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமிபீன்ஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னா இரண்டு ஆண் உறுப்புகள் இருக்கும் சரிங்களா, ஒரே இதில் இரண்டு ஆண் உறுப்புகளும், அதில் ஒன்று ஒரு ஒரு ஆண் உறுப்பு தான் வந்து ஒரு நேரத்தில் அது உள் செலுத்தப்படுது பெண்ணுடைய இதில். இது வந்து ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள் செலுத்தப்படக்கூடிய அந்த விந்தணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது முட்டையாக மாறுவதற்கு பெண் வந்து அந்த சரியான சூழல் வர வரைக்கும் அந்த இதை வந்து என்ன சொல்றது எக்கு வந்து ஃபியூஸ் பண்ணாமல் அந்த ஸ்பெர்மை வந்து சேமித்து வைக்குமா, இந்த ஆண்களை வந்து தன்னுடைய உடல்லே வந்து சேமித்து வைக்கும். எப்போ அதுக்கு தேவையோ அந்த கால சூழல்களில் அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையாக வந்து உருப்பெறுவதற்கு சரியான சூழலில் அது உற்பத்தி பண்ணுறதுக்கு முடிவெடுக்குமா. அதே மாதிரி சில பள்ளிகளுக்கு வந்து ஆண் துணியே இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்தில் வந்து அதுவே ஒரு பெண் ஒரு பெண் பள்ளி வந்து ஆண் துணியே இல்லாமல் ஒரு காலனியை உருவாக்குவதற்கான திறனும் நிறைய பள்ளிகளில் இருக்கு. அதான் வந்து இந்த பள்ளி இல்லங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பரவி இருக்கு ஒரு காரணம் சரிங்களா. அடுத்து வந்து முட்டையிடுதல், இதில் ஒவ்வொரு பள்ளி இனங்களுக்கும் தன்னுடைய வாழ்நிலை சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த முட்டையிடுதல் நிகழ்வு வந்து நடைபெறுது. அது எங்கே முட்டையிடணும் அப்படின்றது அதுவே வந்து தீர்மானிக்குது. இப்போ நம்ம பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளிகளை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிதும் வந்து பயன்படுத்தாத சில இந்த மீட்டர் பெட்டியாக இருக்கட்டும், இல்லை பழைய கம்ப்யூட்டர் ரேடியோ டிவி இந்த மாதிரி நிறைய சுவிட்ச் பாக்ஸு இந்த மாதிரியான இடங்களில் இந்த நம்ம வீட்டு பள்ளிகளுடைய முட்டைகளை வந்து நம்ம பெரும்பாலும் சுத்தம் பண்ணுறப்ப பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம வீட்டு பள்ளிகள் வந்து பெரும்பாலும் உயரமான இடங்களில் முட்டை இடக்கூடிய பணியை பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் மரத்தில் வாழக்கூடிய ஓணான் வந்து பார்த்தீங்கன்னா ஓணானோ இல்லை பச்சவந்தியோ இல்லை வந்து வேற தோட்ட ஓணான் இருக்கு பாறை ஓணான் இருக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூமி கடியில் குழி பறித்து முட்டைகளை உள்ளே வச்சு திரும்ப மூடிடுறாங்க. எவ்வளோ அழகான எப்படி வந்து அந்த முட்டைகளை எப்படி பாதுகாப்பாக அது முட்டை எடுத்து பார்த்தீங்களா. ஸோ மரத்தில் வாழக்கூடிய வழி வந்து தரைக்கு வந்து குழியை தோண்டி அங்கே வந்து வந்து அதே மாதிரி அரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு துளைகள் அது ஏற்கனவே வாழக்கூடிய பொந்துகளில் முட்டைகளை இட்டு சில அரணைகள் வந்து தன்னுடைய முட்டைகளை வந்து பாதுகாப்பதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேரண்டல் கேர் பெரும்பாலும் ஊர்வன உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டல் கேர் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அதில் இந்த அரணைகள் வந்து முட்டைகளை வந்து அடை காப்பதாகவும் சில குறிப்புகள் குறிப்பிடப்படுது. இது வரைக்கும் இந்த பள்ளியுடைய இந்த வாழிட சூழல், இந்த வாழிட சூழல் நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழிட சூழல் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த பள்ளியில நம்ம எப்படி பாதுகாக்க முடியும், அது சூழல் பாதுகாப்பின் மூலமா மட்டும்தான் வந்து இந்த பள்ளிகளுடைய ஒவ்வொரு இனங்களையும் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ சரி இப்போ இந்த வாழிட சூழல் பத்தி பார்த்தாச்சு. சரி அந்த அந்த வாழிட சூழல வாழக்கூடிய இப்ப பள்ளிகளை பாக்குறப்ப வந்து நம்ம அந்த சூழலுக்கு போறப்ப இந்த சூழலை இந்த பள்ளிகளை சந்திக்கிறப்ப நமக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். சரி நம்ம சுற்றி வாழக்கூடிய என்னென்ன வகையான பள்ளிகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய வீட்டு பள்ளி, காமன் ஹவுஸ் கெக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த சத்தம் எழுப்புது பார்த்தீங்களா, ஸோ இந்த பள்ளி வந்து அதுக்கு நல்ல பேர் போன பள்ளி. பொதுவாக நம்ம செவர்களில் அதிகம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து ஹெமிடாக்டிலிஸ் ஃப்ரினேட்டஸ் அப்படின்னு சொல்லி அறிவியல் பேர் பைனாமியல் நேம் வந்து இதனுடைய பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது முத்துப்பள்ளி. ஸோ இதனுடைய தோற்றம் வந்து பாருங்க, அந்த இந்த ரெண்டு பள்ளி நம்ம வீட்டு பகுதியில் குடியிருப்பு பகுதியில் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இதை மெல்லிய மஞ்சள் நிறம் இல்லாட்டி வெள்ளை நிறத்தில் இந்த பள்ளி இருக்கும். இந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா முத்து முத்தா அவருடைய உடம்புல வந்து அந்த சொறி சொறிய டியூப்ரிக்கல்ஸ் சிறு சிறு அந்த டியூப்ரிக்கல்ஸ் மாதிரியான அந்த மறு மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய பள்ளி. இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பள்ளின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸ்பாட்டட் ஹவுஸ் கெக்கோ பொது பெயர் ஆங்கிலத்தில் ஹெமிடாக்டிலஸ் புருக்கி. இதான் பொதுவாக இந்த இரண்டு பள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா செவற்றுகளில் நீங்கள் வந்து பூச்சிகளை சாப்பிட்டு உண்ணக்கூடிய ஒரு பள்ளி. இங்கே பார்த்தீங்கன்னா
கரையான் புற்றுப்பள்ளி அப்படின்னு சொல்லி டெர்மைட் ஹில் கெக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து நீங்க கொஞ்சம் நம்ம வீட்டு பகுதியில வந்து சற்று ஒரு கண்மாய் பகுதிக்கோ ஏதோ ஒரு மாதிரியான பகுதியில நீங்க இரவு நேரங்கள்ல வந்து நடைப்பயணமாவோ இல்லை இந்த காட்டுலாவோ போறீங்க அப்படின்னா இந்த பள்ளிகளை சந்திக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பள்ளி நம்ம குடியிருப்பு பகுதிக்குள்ள நிறைய பார்க்கலாம், நீங்க வெளியிலன்னு இல்ல நிறைய குடியிருப்பு பகுதிகளில் இந்த பள்ளிகளும் வந்து நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டெர்மைட் ஹில்க்குன்னு சொல்லுவாங்க, கரையான் புற்று பள்ளி. பெரும்பாலும் கரையான் புற்றுகளை சுற்றி இதை பார்த்ததுனாலே என்னமோ அதுக்கு வந்து அந்த பேர் வந்து ஆங்கிலத்தில் சூட்டப்பட்டிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டு செவத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், மரங்களையும் பார்க்கலாம். மரங்களில் பார்க்குறப்ப இந்த நிறங்கள்ல இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது இந்த மரப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு 15 சென்டிமீட்டர் வளரக்கூடியது அப்படின்னா இது வந்து சுண்டெலிகளை பிடித்து சாப்பிடக்கூடிய பதிவுகளும் இருக்கு. இந்த மரப்பள்ளி பார்க் எக்கொஞ்சு சொல்ற பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வளரக்கூடிய ஒரு பள்ளி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளைமுதுகு பள்ளி. தரைப்பகுதிகளில் நீங்கள் எப்படி சொல்றது ஒரு பரம்பு பகுதியோ இல்லை வந்து ஒரு ட்ரையான ஒரு ஒரு வறண்ட ஒரு நிலப்பரப்பில் வந்து இந்த ரெட்டிகுலேட்டர் லீஃப் டோடு கெக்கொஞ்சி சொல்லுவோம். இந்த பள்ளி வந்து ரொம்ப அழகிய தோற்றத்தில் இருக்கும். தரையில் நீங்கள் வந்து அழகாக வந்து இரவு நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு நடைப்பயிற்சி போகிறப்ப இந்த பள்ளிகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து இது இந்த பள்ளிகளில் வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது. இதனுடைய இன்னும் வாழ்ந்த சூழல், இதனுடைய வாழ் இயல்புகள் இதெல்லாமே வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நிறைய இளைஞர்கள் இது போன்ற பள்ளிகளை வந்து ஆய்வுக்கு களத்தில் போயிட்டு இதனுடைய பிஹேவியர்ஸ் இது எப்படி முட்டையிடுது எப்படி எப்படி இணை சேருது இது மாதிரியான நிறைய தகவல்களை வந்து நம்ம சேகரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செதில் பள்ளின்னு சொல்லி சொல்லுவோம். இதோடைய அழகான தொடர்பு எஸ் மாதிரி. இப்போ நீங்கள் அதை ஏதாவது அதுக்கு வந்து தொந்தரவு அதாவது என்ன சொல்றது யாரோ நம்மளை வந்து துன்புறுத்த வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எஸ் மாதிரி அவருடைய உடல் அமைப்பு வந்து அழகாக வந்து மாற்றிக்கொள்ளி அது தாக்குவதற்கு முயற்சிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு நேரங்களில் வறண்ட நிலப்பகுதியில் கண்மாய் கரை ஓரங்களில் இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த சிறிய பள்ளிகளை வந்து நீங்கள் இரவு நேரங்களில் நடைப்பயணம் காற்றுள்ளாமல் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகிய பள்ளி இது. பொதுவாக இந்த பள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் சில நேரங்களில் பகல இப்போ நம்ம இரவு நேரம் நாக்டர்னல்ஸ் சொல்லுவோம், பகல் நேரங்களில் இருக்கிறவங்க டையூர்னல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பெரும்பாலும் இது வந்து இரவுல சுறுசுறுப்பாக இருந்தாலுமே பகல்லையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பள்ளிகள் அனைத்தையும் வந்து பகல்லையும் சுறுசுறுப்பாக வேட்டையாடும் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். இந்த பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக வேட்டையாடி மற்ற அவருடைய வாலியல்புகளை கொண்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இரவாடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகல் பள்ளி டே கக்கோ நிமாஸ்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகான அவருடைய உடல் அமைப்பு இருக்கும். நீங்கள் காட்டு உலாக்கெல்லாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகளில் வந்து ஏதாவது பாறையான பாங்கான அது மாதிரி பகுதிகளில் இல்லை அது மாதிரியான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை அதாவது இல்லை நீங்கள் எங்கே போனாலுமே அந்த இண்டி இடுக்கு இதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை போன்ற அழகிய பள்ளிகளை வந்து நம்ம வந்து பதிவு செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளி இது வந்து பகல் நேரங்களில் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஸ்லெண்டர் கேக் கெக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்க்கறது பார்த்தீங்கன்னா கெக்கோஸ் அப்படின்னா கெவுளி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய வகையான பள்ளிகளை வந்து அழகாக பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகாமைட் சொல்லக்கூடிய ஓனான் வகைகளை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சுட்டி இது இது இதுலேயே நிறைய வகையான பள்ளிகள் இருக்குது சரிங்களா. அப்படின்றப்ப நம்ம இது வந்து நம்ம சுற்றி இருக்கிற முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை தாண்டி நிறைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்னும் கண்டறியப்படாத நிறைய பள்ளிகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு சிறிய அமர்வுன்றதுனால நமக்கு பரிச்சயமான பள்ளிகளை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலி ஓனான் கரெக்டாண்டின்னு சொல்லுவோம். இந்த வழக்கு பெயரில் பெரிதும் பரிச்சயமான ஒரு பள்ளி இனங்களில் இந்த ஓனான் ஒரு வகை. அகமைட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் வரக்கூடியது. இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மரங்கள் புதர் செடிகளுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்கு. ஆண் பெண்ணுடைய வேற்றுமையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க காலங்களில் உடலை வந்து ரொம்ப மஞ்சள் நிறமாகவும் கழுத்து பகுதி ரொம்ப சிவப்பாகவும் ஆன ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பிளட் சக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த பள்ளி வந்து அந்த 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 இனப்பெருக்கம் வந்து சிவப்பாக இருக்கும், மண்டபத்தில் சிவப்பாக இருக்கும். இது என்ன அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா
இந்த குழந்தைகளுக்கு வந்து சோறு ஊட்டுறப்ப இந்த பல்லி இந்த ஓனார் வந்து பார்த்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய அனைத்தையும் வந்து ரத்தமா வந்து இந்த ஓனர் வந்து உறிஞ்சிரும். அந்த உறிஞ்சதுனாலதான் வந்து இந்த பள்ளியுடைய தலை வந்து ரொம்ப சிவப்பா இருக்கு. இந்த பள்ளி உறிஞ்சதுனால அந்த குழந்தைக்கு சாப்பிட்டது ஒட்டல, உடம்புல ஒட்டல, பல் அந்த குழந்தை ஏன் மெலிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த ரத்த ஓனல் எதுவும் வந்து உங்க பிள்ளை தோட்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை வந்து பொதுவா வந்து இந்த ஓனர் போட்டிருக்க மக்கள் இடத்துல இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த மூடநம்பிக்கை அப்படின்ற வர தளத்துல வந்து நம்ம அந்த பள்ளிகளை குறித்து பார்க்கலாம். நிறைய இன்னும் இருக்கு இந்த பள்ளிகளை பத்தி, இந்த ஓணாலை பத்தி பேசுறதுக்கு. அது போல பாத்தீங்கன்னா இந்த நம்ம காடுகளை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையோ இல்ல மற்ற கிழக்கு தொடர்ச்சி மலையோ இந்த மாதிரி காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்சஸ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பச்சை ஓணான்கள் இருக்கும். இதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இதனுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பச்சை நிறங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் லிசார்ட். இதுவும் அதாவது ஒரே மாதிரியான ஒரு வாழிட சூழல் இயல்பு கொண்டதுதான் இந்த பள்ளிகள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறை ஓணான்னு சொல்லி பாறை பாங்கான ஒரு பகுதிகளில் இந்த பாறை ஓணா நீங்க வந்து அதிகமாக பார்க்கலாம். இதுவும் அந்த ஒரு பரம்பு பகுதியோ இல்ல வந்து ஒரு மலை நீங்க வந்து ஒரு மலைப்பகுதிகளுக்கான இந்த ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்சஸ் ஏரியாஸில் இந்த அகமாசை பெனின்சுலர் ராக் அகமாசை நிறைய பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசிறி தொண்டை ஓனல் சித்தானா ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க, ஃபேன் த்ரோட்டட் லிசார்ட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட நிலப்பரப்புகளில் சமவெளி தளங்களில் இந்த விசிறி தொண்டை ஓனான்கள் வந்து தன்னுடைய வாழ் இயல்புகளை வந்து அமைச்சிருக்கு. இந்த பள்ளி இனங்களுடைய உடைய வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த தலைமுறைகள் முட்டை போடுது, திரும்ப புதிய தலைமுறை உருவாகிறாங்க. இப்படி ஒரே ஆண்டுக்குள்ளே தன்னுடைய முட்டை போட்டு அந்த குட்டிகள் பிறந்து அதுவும் வந்து பார்த்து செஞ்சு இப்படி தன்னுடைய வாழ் சூழல் பார்த்தீங்கன்னா ஒரே ஆண்டுகளில் முடியுது. சரிங்களா, ரொம்ப அழகிய உயிரினம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிறி தொண்டை வந்து நிறைய பல நிறங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு விசிறி தொண்டை ஓணான்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சிறிய பள்ளி ஓணான்கள்ல இது ஒண்ணு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் பள்ளி. பொதுவாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள நீங்க வந்து போறப்ப வந்து இது போன்ற பறக்கும் பள்ளி அப்படின்றத நீங்க வந்து எதிர்கொள்ளலாம். சரி, பறக்கும் பள்ளி அப்படின்னா இது எப்படி பறவை போன்ற பறக்கக்கூடிய ஒரு பள்ளியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதோடைய அந்த மெல்லிய தோல் போன்ற அந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா, அது மெல்லிதான ஒரு காற்றில் எப்படி இந்த பாராஷூட்ல காற்றுல மிதந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து இறக்கைகள் கிடையாது. இந்த தோல் போன்ற அந்த மெல்லிய பகுதியை வச்சு காற்றுல மிதந்து ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு கிளைட், அது கிளைடிங் சொல்லுவாங்க, அந்த கிளைட் பண்ணி அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த திறன் பெற்றது. இதெல்லாம் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறம் அந்த தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா அழகா இருக்கும், பெண்ணுக்கு இந்த கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய இயல்பு, சிறப்பான இயல்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் பள்ளி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரணை. இந்த ஒவ்வொரு பள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரணையை பாருங்க, அவருடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி பாம்பு போன்ற தரையில வாழக்கூடியதுனால அவருடைய உடல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலா உடலே வந்து ஒரு உருண்டு போய் இருக்கும், சிறிய கால்கள் கொண்டு இருக்கும். சரிங்களா, இது வந்து டெரஸ்ட்ரியல் தரையிலே வாழக்கூடிய பள்ளிகளில் ஒன்று. நீங்க இவங்களை பாருங்க, இவங்களுடைய உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லேட்டரலி கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து லேட்டர் மேல் நோக்கி எப்படி வந்து உடல் அமுங்கி இருக்கு பாருங்க. சரிங்களா, இருபுறமும் அமுங்கி, அது ஏன் அப்படின்னா அந்த மரக்கிளைகளில் பற்றி கொண்டு மரங்கள்ல இந்த புதர்கள்ல வாழக்கூடிய அந்த இயல்புறதுனால இவருடைய உடல் அமைப்பு வந்து இது வந்து லேட்டரலி கம்ப்ரஸ்டா இவருடைய உடல் வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி பள்ளிகளுடைய இனங்களை பாருங்களேன், டார்சோ வென்ட்ரலி கம்ப்ரஸ் சொல்லுவாங்க, மேலும் கீழும் அமுங்கி இருக்க மாதிரி கம்ப்ரஸ்டா உடைய உடல் அமைப்பு இருக்கும். நீங்க பள்ளி வகையில் பாருங்க எப்படி வந்து மேலும் கீழுமா ரொம்ப வந்து
ஒரு சப்பி போன அந்த உடல் அமைப்பை கொண்டிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய உடல் அதோடைய வாழ்ந்த சூழல் கேட்ட மாதிரி அதோடைய உடல் அமைப்பு இருக்கும். இதெல்லாம் நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பல்லியுடைய வாழ்ந்த சூழல் கேட்ட மாதிரி தான் அவருடைய உடல் அமைப்பே இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து இந்த தரையிலே வாழக்கூடியதுனால இந்த பல்லி சாதாரண அறை நம்ம வீட்டு பக்கத்தில் இங்கே பார்க்கலாம் காமன் ஸ்கிங்ஸ். இது வந்து பாம்பு அறைன்னு சொல்லுவாங்க, பாம்பு மாதிரி ரொம்ப ஒல்லியா நீளமா அழகா இருக்கக்கூடிய பாம்பு. இதோடைய உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அழகா இருக்கு, சிலிண்ட்ரிக்கலா இருக்குன்னு பார்க்கலாம். பச்சைவந்தி பெரும்பாலும் லேட்ரலி கம்ப்ரஸ்டு மரங்களை சார்ந்து மர கிளைகளிலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிரினம். இதனுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறங்களை வந்து அது வந்து தன்னுடைய வாழிட சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள, அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பச்சோந்திகளோட தொடர்பு கொள்வதற்காகவும் இந்த நிறம் வந்து பயன்படுது. அது போக நம்ம நினைக்கிற நிறங்கள் மாறினா நம்ம நினைக்கும் போது சிவப்பு ஆரஞ்சு இந்த மாதிரி வெவ்வேறு நிறங்களை வந்து மாத்திக்கிறோம், செயற்கையான நிறங்களை மாத்திக்கிறதும் கிடையாது, அப்படியான ஒரு தகவமைப்பு கிடையாது. இயற்கை அது வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மஞ்சள் இது போன்ற நிறங்கள்ல வந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த செல்ஸ் வந்து இதுகளுக்கு வந்து இருக்கு. இனப்பெருக்கத்துக்காகவோ இல்ல மற்ற எதிரிகளிடம் தற்காத்துக் கொள்வதற்காகவோ இல்ல வேறு ஆண் 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 ஆண்களுக்குள்ளான அந்த மோதல்களுக்காகவோ எச்சரிப்பதற்காகவோ இந்த மாதிரி நிறைய தொடர்புகளை வந்து இந்த பச்சோதிகள் தங்கள் நிறங்கள் மூலமா தங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த நிறங்கள் மாற்றப்படுது. அது போக பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளிகளுடைய நாக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பள்ளியுடைய நாக்குடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை வைத்துக்கொண்டு தூரமாக இருக்கக்கூடிய அந்த சக்கர் மாதிரி அவருடைய நாக்குடைய நுனிப்பகுதியில் இருக்கும், அதை வச்சு எளிதாக வந்து பூச்சிகளை வந்து பிடித்து உண்ணக்கூடிய அந்த திறன் வந்து இந்த நாக்குக்கு பச்சோந்தியுடைய நாக்குகளுக்கு இருக்கு சரிங்களா. அடுத்து வந்து உடும்பு. உடும்பை பொறுத்து மட்டும் நமக்கு வந்து எப்படி சொல்றது, பாம்பு மாதிரியான ஒரு நாக்கு கொண்ட ஒரு உயிரினம், ரொம்ப பாம்புகளோட நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ள ஒரு உயிரினம் இந்திய உடும்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய மூட நம்பிக்கைகளுக்காகவும் இதனுடைய தோலுக்காகவும் நிறைய வேட்டையாடப்படுது. இதை பத்தி அதனுடைய அந்த அழிவுக்கான அந்த காரணங்கள் வர்றப்ப இந்த உடும்புகளை பார்க்கலாம். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலுக்கு அவசியமான ஒரு உயிரினம் தான் வந்து இந்த உடும்பு. தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், தோல் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது. பெரும்பாலும் தரைப்பகுதிகளில் உணவுகளை தேடி அதை வந்து திரியறத பார்க்கலாம். இவருடைய உணவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளுடைய முட்டை மற்ற ஊர்வனங்களை சாப்பிடுது, இந்த மாதிரி நிறைய மீன் இந்த மாதிரி நிறைய சாப்பிடும். அவருடைய டயட் வந்து நிறைய இருக்கு உடம்புடைய. சரி இப்போ வந்து நம்ம சுற்றி பெரும்பாலும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பல்லி வகைகளை வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாழக்கூடிய அந்த கௌளி, இல்லை வீட்டை சுற்றி இல்லை காடுகளில் சமவெளிகளில் வாழக்கூடிய நிறைய கௌளிகளை பார்த்தோம், கெக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகமைன்னு சொல்லி ஓனான் இனங்கள் வந்து நம்ம அகமைட்ஸ் அப்படின்ற ஒரு இனங்களில் பார்த்தோம். அதன் பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா பச்சோந்தியை பார்த்தோம், அரணைகளை பார்த்தோம், உடும்புகளை பார்த்தோம். இது மாதிரி நம்ம பொதுவாக நம்ம சுற்றிக்கூடிய பள்ளி வகைகளை பார்த்தோம். இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. பள்ளியுடைய இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கு மேலே வந்து உலகளவில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னும் இப்போ இந்த ஒரு 5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய புதிய புதிய பள்ளிகள் வந்து கண்டு கண்டு ஆய்வில் வந்து கண்டுணர்த்தப்பட்டு நிறைய புதிய புதிய பேர்கள் வந்து வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஸ்பீசிஸை. அடுத்து இதனுடைய சவால்கள், இந்த பள்ளிகள் எப்படி வந்து சவால்களை எதிர்கொள்ளுது, யார் யார்னால பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களால் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய சவால்கள், பள்ளிகள் மட்டுமில்ல எந்த எந்த உயிரினமாகட்டும் மிகப்பெரிய ஒரு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களாக மட்டும்தான் இருக்காங்க இயற்கை சூழலுக்கு. அதில் இந்த பள்ளிகள் என்னென்ன சவால்கள் வந்து எதிர்கொள்ளுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பூச்சிக்கொல்லிகள் விவசாய நிலங்களில் அப்புறம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பூச்சி இனங்களுடைய எண்ணிக்கை வந்து பெருமளவு அழித்தொழிக்கப்படுறதுனால இது போன்ற அழகிய உயிரினங்கள் வந்து பூச்சி தங்களுடைய உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அழியும் நிலையில் நிறைய உயிரினங்கள் தள்ளப்பட்டிருக்கு. அதனால் பூச்சிக்கொல்லின்றது மிகப்பெரிய ஆபத்து. மனிதர்களுக்கும் இந்த ஆபத்து வந்து கண்டிப்பாக வந்து புற்றுநோயாகவோ ஏதோ வந்து
ஊடகங்கள்லாம் அவங்கள பரவிக்கிட்டு தான் இருக்கு. அதனால பூச்சி கொல்லிகளை வந்து தவிர்ப்பது இயற்கை விவசாயத்தையோ இல்லை காடுகளை பாதுகாப்பதையோ மட்டும்தான் வந்து இதுக்கு ஒரே தீர்வு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலை விரிவாக்கம். எங்க பார்த்தீங்கன்னா எங்கனாலுமே சாலைகளுடைய கண்டிப்பாக போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமானதாக தேவைப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உயிரினங்கள் வந்து இந்த சாலை விபத்தினால அழிந்து போகுது. பொதுவாக வந்து இந்த சாலை விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பிளட்டட் அனிமல்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இதுக வந்து பெரும்பாலும் வந்து தன்னுடைய உடலுடைய இந்த வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னா பொதுவாக வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை உணர்ந்து தங்களை வந்து ஆக்டிவாக பண்ணிக்கக்கூடிய ஒரு இயல்பப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இளம் இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓணான்கள் வந்து இந்த பாறையில் வந்து படுத்துக்கிட்டு குளிர்காயிற மாதிரியான ஒரு இயல்பை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓணானோ இல்லை பள்ளியோ வந்து சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னா அந்த வெளிப்புற வெப்பம் வந்து மிக முக்கிய காரணியா இருக்கு. அதனால தான் வந்து பெரும்பாலும் இந்த ஓணான்கள் வந்து இந்த தார் சாலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தார் சாலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெப்பத்தை உள்வாங்கி இரவு நேரங்களில் அதிகாலை பொழுதுகளில் இதுக்கு வந்து வெப்பத்தை வந்து வெளியிடும். வெளியிடுறப்ப இது போன்ற இந்த கதகதப்பான ஒரு சூழலுக்கு இந்த மாதிரி ஓணான்களோ மற்ற ஊர்வனங்களோ வந்து பார்த்திங்கன்னா சாலையில் வந்து அமர்ந்துக்கிறோம் அந்த வெப்பத்துக்காக. ஸோ இதுதான் வந்து அதிகமாக வந்து வாகன போக்குவரத்தில் அடிபடக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த ஊர்வன இனங்களில் வந்து நிறைய வந்து இந்த வாகன போக்குவரத்துனாலே அழியக்கூடிய ஏகப்பட்ட கொலைகள் சாலை விபத்துனால நடந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த விஷயம். அதனால சாலைகள் காட்டுப்பகுதி அப்படின்ற ஒரு சூழல மிகவும் தவிர்க்கப்படணும். மாற்றுப்பகுதியாக இந்த சாலைகளை வந்து போடுவதற்கு முயற்சி பண்ணணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா தற்கால சூழலை வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் இருந்தக்கூடிய அந்த இயற்கையான அந்த பசுமையான வேலியை வந்து எடுத்து இருந்துட்டு எல்லாம் வந்து சிமெண்ட்டும் செங்கலுக்குமான ஒரு நவீன உலகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழிட சூழல் அளிப்பதற்கும். பொதுவாக வந்து இந்த மாதிரியான செடிகள் வைக்கிறப்ப வந்து இது போன்ற ஓணான்களோ பச்சோந்திகளோ அந்த வேலிகளே அமர்ந்து நிறைய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த வேலி சூழ வேலி வேலிகளை வந்து இயற்கை பசுமையான வேலிகளை அளிப்பதனால இதோட வாழிட சூழல் வந்து அழிவுக்கான ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாறை பகுதிகளில் வாழக்கூடிய நிறைய பள்ளி இனங்கள் இருக்கு. இந்த மாதிரியான பள்ளி இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் குவாரிகள்னால வந்து தன்னுடைய வாழிட சூழல் பெருமளவு வந்து இழந்திருக்கு. அதுதான் வந்து உண்மை. இது தொடர்ந்து நடைபெற்றப்ப வந்து இப்போ சில பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் சூழ்ந்த பகுதியில் மட்டும்தான் வாழ முடியும், மற்ற பகுதிகளில் அதனால் வாழ முடியாது அப்படின்றப்ப இது போன்ற நிறைய கல் குவாரிகள் வந்து தொடர்ந்து மலைகளை வெட்டி எடுக்கிறப்ப உயிரினங்கள் வந்து அழிவுக்கு தள்ளப்படுது. அதனால அதில் மாற்று வழிகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாறைகளை உடைக்காம மாற்று வழியில நம்ம எப்படி வந்து கட்டிடங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணணும். அது போக நம்ம வீட்டுக்குள்ள பள்ளியில் வந்து ஒரு அருவருக்கத்தக்க உயிரினம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு மூடநம்பிக்கையினால பள்ளிகளை எப்படி வந்து நம்ம வீட்டுட்டு விரட்டலாம்னு சொல்லிட்டு இது போன்ற நிறைய கடைகளில் வந்து விற்கிறாங்க. இதை வாங்கி நம்ம வீட்டில் மாட்டுறது, ஊற்றி விடுறது, பள்ளியை அடிச்சு கொள்றது எல்லா வேலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுடைய பழங்கால முறை. உடைந்த முட்டைகளோட ஓடை வந்து டியூப்லைட் பக்கத்துலேயோ இல்லை பள்ளிகள் அதிகம் சுற்றக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான முட்டைகளை வந்து வச்சிடுறது வந்து பள்ளிகள் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ வந்து ஒரு வேட்டை உயிரினை இருக்கு. ஏன்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பள்ளிகளை சாப்பிடக்கூடியது அப்படின்றப்ப அது வேட்டை உயிரினம் இருக்கு அப்படின்றதுனாலே அந்த பள்ளிகள் வந்து அந்த இடத்துல வந்து பொதுவாக வர்றதில்லை. இது வந்து அவங்க பழங்காலத்தில் வந்து இது போன்ற இயற்கையான வழிமுறைகளில் பள்ளிகளை வந்து பள்ளிகளுடைய நடமாட்டத்தை குறைப்பதற்கு இந்த மயில் இறகு முட்டைகள் ஓடு அதெல்லாம் வந்து வைப்பாங்க. அது போக வந்து நம்ம இளம் தலைமுறையினர் பொதுவாக கிராமங்களில் வந்து ஓணான்களை வந்து கவட்டை கொண்டு ஓணான் பறவை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவட்டை கொண்டு வேட்டையாடக்கூடிய அந்த இயல்பு வந்து பொதுவாக வந்து சிறுவர்கள் இடத்துல அதிகமாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அது போன்ற பகுதிகளில் நம்ம நேராக போய் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கவட்டைகளை வந்து கையில் எடுக்கக்கூடாது, வேட்டையாடுறது குற்றம்ன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது.
அதுக்கப்புறம் வந்து நிறைய வகையான பல்லி இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மாமிசத்துக்காகவும் இல்லை வந்து வீட்டு வளர்ப்பு பிராணிக்காகவும் இல்லை வேற ஏதோ ஒரு நாட்டு மருந்து இல்லை உடலுக்கு ஆரோக்கியமான அதோடைய உணவாக இப்படி பல விஷயங்களுக்காக நிறைய பல்லிகள் வந்து வேட்டையாடப்படுது. அதுவே அந்த உயிரினங்கள் அழிவதற்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதனால வேட்டையாடுதல் வந்து எந்த ஒரு பல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வன உயிர் பாதுகாப்பு சட்டப்படி குற்றம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு பள்ளிகளில் வந்து வேட்டையாடுறது குற்றம். அது போக நம்ம சிறு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓணான வந்து பொதுவாக வந்து இந்த சுருக்கணாங்கயிறை போட்டு பிடிப்போம். காரணம் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராமருக்கு வந்து சிறுநீர் கொடுத்ததாக வந்து ஒரு தகவல் சொல்லுவாங்க. அணில் அணிலுக்கு வந்து அணில் வந்து ராமருக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்து சிறுநீர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கதையினால இந்த ஓணான்களை வந்து சிறுவர்கள் வந்து சுருக்கு போட்டு பிடிச்சி மூக்கு பொடி மூக்கில் போட்டு அதை வந்து டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லி விளையாடுவாங்க. சிறிது நேரத்தில் அந்த ஓணான் இறந்து போகும். இது மாதிரி நிறைய கிராமங்களில் நிறைய குழந்தைகளுடைய விளையாட்டாக இந்த ஓணான்களுடைய அழிவு வந்து மிக முக்கிய காரணமாக இருக்கு. சரி, அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். நம்மளை சுற்றி நம்மள மனிதர்களை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சவால்கள். இப்போ வந்து பள்ளிகளுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு இருக்கும். அந்த தொடர்புல வந்து எவ்வளவு ஆனா அந்த மூட நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அதுவே வந்து பள்ளிகளை ஒதுக்குவதற்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ அந்த மூட நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு அந்த உண்மைத்தன்மையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து பள்ளிகளை நம்ம அடுத்து வந்து கொள்ள மாட்டோம் உண்மைதானே? சரி, அவருடைய மூட நம்பிக்கைகளை சில பார்க்கலாம். கெவுளி, இந்த கெவுளிக்கும் நமக்குமான தொடர்பு வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு. ஏன்னா நம்மளை சுற்றியே வாழக்கூடிய பள்ளி வந்து இந்த கெவுளி. இந்த பள்ளிக்கும் நமக்குமான தொடர்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு பழமையான காலங்கள்லதே நம்ம கூடயே வாழக்கூடிய பள்ளிகள். இந்த பள்ளிகள் குறித்த பார்த்தீங்கன்னா கௌளி சாஸ்திரம் தனியா வந்தே ஒரு புத்தகமே இருக்கு. இதுல எப்படின்னா பள்ளி கத்துறத வச்சு பள்ளி நம்ம மேல உடல்ல எந்த பாகத்துல விழுந்து விழுகுதோ அந்த வா அந்த அந்த விழுந்த இடத்துனால பள்ளி பலன்கள் சொல்வது. இல்லை தலையில விழுந்தா மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தோல்ல இடது தோல்ல விழுந்தா வலது தோல்ல விழுந்தா முதுகுல விழுந்தா தொடையில விழுந்தா இப்படி ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்மளுடைய உடல்ல விழுகக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு ஒவ்வொரு சாஸ்திரம் வந்து சொல்றாங்க. அதனால என்னமோ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளியை வந்து ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா தலையில விழுந்தா மரணம் ஏற்படும், தலைப்புள்ள மேல பள்ளி விழுகக்கூடாதுன்பாங்க. நிறைய இருக்கு விஷயங்கள். ஸோ அதுவே வந்து இந்த பள்ளிகளை வந்து நம்ம வீட்டை விட்டு துரத்துவதற்கு மிக முக்கிய காரணமா இருக்காங்க. ஸோ அதனால அது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகள் நம்ம தவிர்ப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி விழுந்த உணவு அப்படின்றது நிறைய செய்தித்தாள்கள்ல நம்ம வந்து பள்ளி பள்ளி விழுந்த உணவை உட்கொண்ட மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கம் பேதி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பொதுவா இதுல அறிவியல் ரீதியான உண்மையை பார்த்தோம் அப்படின்னா பொதுவா நம்மளுடைய உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் விஷம் உள்ள பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு தான் குறிப்பிடப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமோடோ டிராகன்ஸ் சொல்லுவாங்க, இன்னும் வந்து கீலா மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் வந்து பீடர் மெக்சிகன் லிசார்ட் இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து பெரும்பாலும் விஷயம். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடையவே கிடையாது. சரிங்களா, அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவோம். மற்ற நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஷமே கிடையாது, அதுதான் உண்மை. சரிங்களா, இது எப்படி நம்ம அணுகுறது அறிவியல் பூர்வமா அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரு பள்ளி வந்து சமைக்கக்கூடிய அந்த உணவுல வந்து விழுந்துருது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளி அந்த சமையல் சூடா அந்த குழம்பு கொதிக்கிறப்ப விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பள்ளியும் வெந்து அந்த உணவோட கலக்குறப்ப அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இறந்து போயிடும். சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக அந்த பள்ளிகளுடைய பெரும்பான்மையான இருப்பிடம் வந்து பார்த்தோம்னா அது ஒரு அசுத்தமில்லாத ஒரு இடங்கள் கிட்ட. ஏன்னா அசுத்தமில்லாத இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் அதிகமாக வந்து நம்ம காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு சாக்கடையாக இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது இந்த மாதிரி கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த பகுதி, நம்மளுடைய பாத்ரூமு, இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டி கருகாமையில, இது மாதிரியான பகுதிகள் நிறைய பள்ளிகள் வந்து நம்ம சுற்றுவது பார்க்கலாம். அதனாலே என்னமோ வந்து பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் உடலுக்கு மேலே வந்து நிறைய பாக்டீரியல் பாக்டீரியாஸ் வந்து
அந்த அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆறின உணவுல விழுகிறப்ப அது வந்து அந்த சால்மோனல்லா போன்ற பாக்டீரியாஸோ இல்ல மற்றது பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்க பொதுவா ஏற்படுத்தக்கூடிய சில பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கு, சில நுண்ணுயிர்கள் இருக்காங்க. சோ அவங்க வந்து அந்த ஆறுன உணவுல விழுகிறப்ப வந்து சில பிரச்சனைகளை கொடுக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சமைத்த உணவு, அதாவது சூடான சமைத்த உணவை வந்து நம்ம சாப்பிடுறோம், பள்ளி விழுந்த உணவு, பள்ளி விழுந்து தெரியாம ஒரு 10 வாய் வயிற்றுக்குள்ள போயிருது. அப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து அது வரைக்கும் எதுவுமே நம்ம நல்லா சாப்பிட்டு தான் இருக்கோம், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுது. என்ன அப்படின்னா ஒரு அருவறுப்பான ஒரு உணர்வு நம்ம மனசுல ஆழமா போய் அது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு அதிகப்படியான குமட்டலை ஏற்படுத்தி அது குமட்டல் மூலமா வாந்தியா வந்து நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் வெளியே நீர் சத்து எல்லாமே வந்து குறைந்து மயக்கம் ஏற்படுது. சரிங்களா, இதுதான் நம்மளுடைய மனசு தான் காரணம். சரிங்களா, இப்ப இந்த பள்ளியை சாப்பிட்டேன்னு சொல்லி நம்ம இயல்பா எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த எங்கேயும் எதுவுமே நடக்காது. நீங்க ஐயோ அருவருப்பான ஒரு பள்ளியை சாப்பிட்டேனே, ஐயோ செத்துருவேனே அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து குமட்டி வாந்தி இருக்கிறப்ப உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து வற்றி போய் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்க்கப்படுறீங்க. இதுதான் வந்து பேப்பர்ல வந்து தவறா வந்து சித்தரிக்கப்படுது. அதனால பள்ளியை பத்தி பயப்படாமல் பள்ளி விழுந்த உணவு வந்து சூடா இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உதட்டோரம் இந்த பள்ளி பொதுவாக வந்து நிறைய பேர் இந்த உதட்டோரத்துல பக்கத்துல வந்து கொப்பளம் கொப்பளங்கள் வந்து அதிகமா சில சிலருக்கு வரும். அது ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னடா உதட்டுல பள்ளி பள்ளி சுவிச்சா போயிருச்சா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்தாலே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம், ஏன்னா பசங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்ட்டு. பொதுவாக அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா, பள்ளிகளுடைய அந்த சிறுநீர் வந்து நம்மளுடைய உதட்டோரத்துல, ஏன்னா பள்ளி பள்ளி வந்து நம்ம உதட்டுல தான் சிறுநீர் போகணுன்ற அவசியம் இல்லையே. சரிங்களா, இது ஏன் பெரும்பாலான மக்களுக்கு இந்த உதட்டோரத்துல பக்கத்துல வருது அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு வைரஸ் நோய். நமக்கு உடம்புல வந்து சத்து குறைபாடு உள்ளவங்க இல்ல சத்து குறைபாடு ஏற்படும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் உடைய தாக்குதல் வந்து சிலருக்கு வருது. அது வந்து இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு வகையான வைரஸ் மூலமா அந்த கொப்பளங்கள் ஏற்படுது. அது நம்ம சுத்தமாகவும் இல்ல சில நாட்கள்ல அதுக்கான அந்த விட்டமின் அந்த மாத்திரைகளை சாப்பிட்றப்ப வந்து அந்த வைரஸ் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அதனால பள்ளியுடைய சிறுநீருக்கும் அந்த கொப்பளங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. சரிங்களா, அடுத்தது கௌளியை பத்தி பாத்துக்கோங்க. கௌளி தான் நமக்கு பெரும்பான்மையான நம்மளுடைய கதைகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரணை, அரணை இந்த பாம்பு, பாம்பு ராணி, அந்த பாம்பு ராணி பாம்பு போன்றே அந்த 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 உருளையான அந்த உடல் தோற்றம் இருக்கிறதுனாலே நம்ம ரொம்ப பயப்படுறோம் அந்த அரணையை பார்த்து. அரணை வந்து தெரியாம வீட்டுக்குள்ள வந்துடும். அது ஏன் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா நம்மளை கடிப்பதற்காக வருது அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. ஒரு அரணை வந்து உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னா உங்களை கடிக்க வருது. ஆனா அந்த அரணைக்கு வந்து ஒரு மறதி அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறது. அதனால வந்து அது அவங்க கடிக்கிறது பக்கத்துல வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடும் அப்படி. ஒரு அதுக்கு ஒரு கதை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்க பக்கத்துல வந்துட்டு ஏன் உங்களுக்கு கடிக்காம போகுதுன்னா நம்ம ஏன் இங்க வந்தோன்றது அரணை மறந்துடுதான், மறந்ததுனால திரும்பி போயிருதான். ஸோ இப்படின்ற ஒரு செவி வழி கதைகள் வந்து இந்த அரணை குறித்து இருக்கு. பொதுவா வந்து இந்த இளம் பிரயாத்துல இந்த சிவப்பு கலர் வால் உள்ள இதை வந்து பாத்தீங்கன்னா இளம் பிரயாத்துல காணக்கூடிய ஒரு இயல்பு, உடல் இயல்பு. இது வந்து இந்த சிவப்பு அப்படின்றதுனாலயோ என்னமோ இதுக்கு வந்து விஷம் இருக்கு அதிகமா அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான மூட நம்பிக்கையும் இந்த அரணைக்கு புகுத்தப்பட்டிருக்கு. அதனால என்னமோ வந்து அரணையை வந்து பார்த்தாலே அடிச்சு கொன்ற வழக்கம் பொதுமக்களிடையே அதிகமா இருக்கு. அரணை வந்து ரொம்ப ஒரு அழகிய உயிரினம், மனிதர்களுக்கு ஆபத்தற்ற இயற்கைக்கு மிக முக்கியமான ஒரு உயிரினம். இது கடிச்சாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது, இது நம்ம கடிக்கவும் கடிக்காது. சரிங்களா, நீங்களாம் ஏதாவது துன்புறுத்தி பிடிக்கிறப்ப வந்து கடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உடும்பு. பெரும்பாலும் இந்த உடும்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க நியூஸ்ல பாக்கலாம், செய்திகள்ல வந்து உடும்ப வந்து வேட்டையாடி கடத்தப்பட்டது, தோலுக்காக கடத்தப்பட்டது, கறிக்காக வந்து உடும்புகளை வந்து வேட்டையாடப்பட்டது அப்படின்னு நிறைய செய்திகளை பாக்குறோம். அரெஸ்ட் பண்ணதா வந்து கைது செய்யப்பட்டதா வந்து தகவல் நிறைய பாக்குறோம். பொதுவா வந்து இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டப்படி இந்த உயிரினத்தை வந்து பிடிக்கிறது வேட்டையாடுறது வந்து குற்றம். சரிங்களா, சிறை தண்டனை முதற்கொண்டு இந்த உயிரினத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் தன்னுடைய கறிக்காக வந்து இந்த உயிரிழந்து வேட்டையாடப்படுது. ஏன் அப்படின்னா இந்த உடும்பு கறி சாப்பிட்டோம்னா உடல்ல வந்து அதிகப்படியான வலு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அதனால உடும்பு கறி சாப்பிட்டா வந்து 100 பேத்த அடிக்கலாம், 100 பேத்த வந்து வெட்டி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு தவறான மூட நம்பிக்கையினால
இந்த உயிரினத்தை தயவு செய்து வேட்டையாடி சாப்பிட வேணாம். இந்த இது வேட்டையாடக்கூடிய தகவல் கிடைச்சாலுமே வனத்துறைக்கு கண்டிப்பா வந்து நீங்க தகவல் கொடுக்கணும். இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அழகிய ஒரு உயிரினம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து வந்து பள்ளிகளுடைய அந்த தோற்றம்ல இருந்து பள்ளிகள் எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து பரிணமிச்சு இருக்கு, அது ஏன் இருக்கு, என்ன வகையான பள்ளிகள் இருக்கு, அது எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன, இப்போ வந்து நமக்கும் நமக்கும் பள்ளிகளுக்குமான அந்த உறவு முறைகள் என்னென்ன, நம்பிக்கைகள் என்னென்ன, ஏன் அதை பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எல்லாத்தையுமே பார்த்தோம். எங்களுடைய இந்த ஊர்வலம் குழு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுக்கான முக்கிய காரணம் வந்து ஊர் வனம். ஊரும் ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா வனங்கள் வந்து செழித்திருந்தா தான் ஊர் நல்லா இருக்க முடியும் சரிங்களா. அதெல்லாம் ஊர் வனம், அது போக வந்து ஊர் வனங்கள் சரிங்களா. பொதுவாக அந்த பாம்புகள் மீட்பு, இப்போ குடியிருப்பு பகுதியில் வரக்கூடிய பாம்புகளை பத்திரமா மீட்டு வனத்திட்ட ஒப்படைக்கிறது, மற்ற மயிலாகட்டும் குரங்காகட்டும் இது போன்ற என்ன காட்டு பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிகளில் வரக்கூடிய காட்டு விலங்குகள் வந்து பத்திரமா மீட்டு அதை மீண்டும் அவருடைய வாழிட சூழ்நிலையை வந்து விடுவிக்கக்கூடிய பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பாம்புக்கடி பாம்பு பாம்புகள் மீதான ஒரு மூட நம்பிக்கைகள், ஒரு விலங்குகளை வந்து எப்படி மீட்கணும், இது போன்ற நிறைய வந்து விழிப்புணர்வு வந்து பள்ளி கல்லூரி மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வந்து இந்த வன உயிரின மீதான ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு வந்து மீட்பு பயிற்சி அளிக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி அப்படின்னா நீங்க வந்து பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. ஆராய்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக காட்டு வெளிகளில் உயிரினங்களுடைய இயல்புகளை வந்து பதிவு செய்யறது. நம்ம நிறைய பார்த்தோம்னா ஓணன் எத்தனை முட்டை இடுது, இது ஏன் வந்து உருண்டையா இருக்கு, ஓணன் என்ன சாப்பிடுது, ஒரு அரணை வந்து எப்படி பள்ளியை விழுந்தது, ஸோ இது எல்லாமே பதிவு செய்கிறோம். அதோடைய இணை சேர்வதாகட்டும், உணவு முறைகளாகட்டும், அது வாழ்ந்த சூழல், இது எல்லாமே வந்து பதிவு செய்யக்கூடிய ஆய்வுகள்ல நம்ம குழு வந்து ஈடுபட்டு இருக்கோம். அது பயிற்சி அளிக்கிறோம். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பூச்சிகள்ல இருந்து ஊர்வனங்கள்ல இருந்து பாலூட்டிகள் பறவைகள் எல்லா குறித்தையும் நம்மளுடைய குழுக்கள் வந்து மீட்புல இருந்து ஆய்வு வளர்த்து விழிப்புணர்வுல இருந்து எல்லாமே பல்லுயிர் சூழலுக்கான ஒரு பயணத்துல கடந்த ஒரு 8 ஆண்டு காலமா வந்து நம்மளுடைய குழு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் அமைதி காத்து பள்ளிகளுக்கு குறித்தான ஒரு விரிவான ஒரு தகவலை பார்த்தோம். ஸோ இதுக்கான வாய்ப்புகளை எனக்கு வழங்கிய சூழல் அறிவோம் குழுவினருக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பள்ளிகள் குறித்தான உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க வந்து எழுப்பலாம். அதற்கான பதில்களை கண்டிப்பா வந்து எனக்கு தெரியும் பட்சத்தில் பதில்கள் கண்டிப்பா இருக்கும், தெரியாத பட்சத்தில் அதுக்கான அந்த விடைக்கான தேடுதலில் கண்டிப்பாக நானும் என்னுடைய குழுவும் கண்டிப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி விஸ்வாசகம், மிக அருமையான உரை. கண்டிப்பாக இந்த உரையாடலை கேட்டோருக்கு பள்ளியின் மீதான பார்வை நிச்சயம் மாறும் என நம்புகிறோம். அதுவே இந்த உரையாடலின் வெற்றி எனவும் கருதுகிறோம். இனி நிச்சயம் உரையாடலில் உள்ளவர்கள் கண்டிப்பாக பள்ளியை பார்க்கும்போது அதனின் பார்வையை மாற்றி அதனின் சூழலில் முக்கியத்துவத்தை அறிந்து அதை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கேள்விகள் யாராவதுக்கு இருந்தால் கேட்கலாம். அது பள்ளியை வளர்க்க முடியுமா? அதோட பேசுறதுக்கு ஏதாவது மொழி ஏதாவது இருக்கா? நல்ல நல்ல கேள்வி. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் நம்ம ஒரு உயிரினம்னாலே வந்து மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பெட்டா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய அந்த ஆசை வந்து விடுறது இல்லை. இங்க இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெட்டா வளர்க்க முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி தடை செய்யப்பட்டது. ஆனால் வெளிநாடுகளில் பள்ளிகளை வந்து பெட்டா வளர்க்குறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. அதாவது ஒரு இந்த மாதிரி பள்ளிகளை வந்து நீங்கள் செல்லப்பிராணியாக வந்து மாத்துறது மிகவும் தப்பு. ஒவ்வொரு பள்ளியை நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா அதோடைய வாழிட சூழலில் வச்சு தான் நீங்கள் வந்து ரசிக்கணுமோ இல்லையா. இப்போ உங்களை வந்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு உங்களுக்கு பிடிச்ச சோறெல்லாம் கொடுத்தா நீங்கள் எத்தனை வருஷங்கள் உங்களால் வாழ்ந்துட முடியும்? ஸோ அது மாதிரியான ஒரு பணி தான் வந்து நீங்கள் வந்து பள்ளியை பிடிச்சி வளர்க்குறதுக்கான ஒரு செயல் சரிங்களா. பள்ளி இயற்கையா இருக்கணும், இயற்கையில் அது செய்யக்கூடிய பணி இல்லைன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பணியை வந்து அது இயற்கையா செய்ய விடணும். அதை பிடிச்சி நம்ம வளர்க்கணுன்ற அந்த ஆசையை வந்து வளர்க்கவே கூடாது, அதை குழந்தைகளையும் வளர்க்கக்கூடாது, நம்மளும் வளர்க்கக்கூடாது. பேசுறது கேக்குதா? கேக்குது பாப்பா.
இப்போ அந்த ரெட் ராக் அகாமான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மேல் அது காட்டினீங்கல்ல, அது வந்து நாங்க ஃபீமேல் பார்த்தோம், அது வந்து ராக் கலர்லயே இருந்துச்சு. இந்த அதோட மேல் வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ல இருக்கிறதுனால அது கேமஃப்ளேஜா இல்லை இல்லை, அதோட ஃபீமேல் வந்து இந்த ராக் கலர்லயே ரொம்ப கேமஃப்ளேஜா இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த மேல் ஏன் இல்லை? அந்த மாதிரி ஏன் மேல் இல்லைன்னு கேக்குறீங்களா? மேலும் அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த ப்ரீடிங் சீசன்ல மட்டும் அந்த மாதிரி அவங்களுடைய உரு நிறத்தை மாத்திரம் வேறுபடுத்தி காட்டுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒருத்தங்க ஆரஞ்சா காட்டுவாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து சிவப்பா காட்டுவாங்க, மஞ்சளா காட்டுவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மேல்ஸ்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தங்களை வந்து நிரூபிப்பாங்க. இதுதான், அது எல்லா சீசன்லயும் அந்த மாதிரி இருக்காது. இல்லாதப்போ ஃபீமேல் மாதிரியே இருக்குமா? ஆமா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்பைன்ஸ் அதெல்லாம். தேங்க் யூ. அடுத்த கேள்வி, சாட்ல இருந்து அருள்குமார் வந்து வீடு பள்ளிகள் வாழ்நாட்கள் வாழ்நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, இரண்டு பள்ளிகளை பார்க்க முடியாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறந்த பள்ளிகளை முதல் கேள்வி வந்து வீட்டு பள்ளிகளின் வாழ்நாள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் அதாவது வீட்டு பள்ளிகளுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ் நம்ம வீட்டில் வரக்கூடிய அந்த ஹெமிடாக்டிலிஸ் ஃப்ரினேட்டஸ் ப்ரூக்கி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ் மேலே வந்து வாழக்கூடிய லைஃப் ஸ்பேன் அவங்களுக்கு இருக்கு. ரெண்டு முட்டை போடுறாங்க சரிங்களா, வருஷத்துக்கு 2 முட்டை. அது ஜூலை ஆகஸ்ட் இந்த இந்த சீசனில் தான் வந்து அவருடைய எக்லை அந்த பீரியட் வந்து நடைபெற்று இருக்கு. அடுத்த கேள்வி, இறந்த பள்ளிகளை பார்க்க முடியவில்லை, இறந்த பள்ளிகளை பார்க்க முடியலன்றீங்களா? பொதுவாக வந்து பள்ளிகள் வந்து நீங்கள் இறந்த பள்ளிகளை பார்க்கலாம். சில பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா செவத்துலேயே ஒட்ட மாதிரியே இறந்துருக்கும் சரிங்களா. சில பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, சில பள்ளிகள் வந்து நீங்கள் இரவு நேரங்களில் தான் வந்து வெளியே பூச்சியை வந்து சாப்பிட வரும். நீங்கள் மற்ற நேரங்களில் வந்து பகலில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் இருக்காது, அது எங்கே வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதை பார்க்கணும் சரிங்களா. பள்ளிகள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல எங்கே ஒளிஞ்சிருக்கோ, ஸோ அதே இடத்துல மரணிச்சு போகிறதுனாலையும் அந்த இடத்துல மற்ற எறும்புகளோ இல்லை டீகாம்பஸ் ஆகியோ அது வந்து அப்படியே காணாமல் போயிடுது. நீ அவங்களுடைய பழைய புக்ஸு வீட்டு மேலே பறநகர்கள் இந்த மாதிரி ஏதாவது தட்டி தோதாவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இறந்த பள்ளிகளை பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஒரு சில நேரங்கள் வந்து பொதுவெளியில் அப்படியே செவத்தில் ஒட்டின மாதிரி சாகக்கூடிய சூழலையும் நாங்கள் பார்த்துருக்கோம், எதிர்கொண்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. சில நேரங்களில் செத்த பள்ளியை வந்து எறும்புகள் தூக்கிட்டு போய் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கோம். இதுதான். ஹலோ, ஓகே சகோன, ராமமூர்த்தி நாகராஜன். நான் கேள்வி ஒண்ணு கேக்கணும். அந்த உடம்பு பிடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, மேல மாடி அரண்மனை எல்லாம் ஏறதுக்கு அந்த உடம்ப கைத்துல கட்டி மேல தூக்கி போட்டு அதுல ஏறுற மாதிரி படத்துல எல்லாம் காட்டுறாங்க, அது உண்மைங்களா? அந்த காலத்துல வந்து கோட்டை சுவர்கள் பாத்தீங்களா, கோட்டை சுவர்கள், இந்த கோட்டை சுவர்ல வந்து இந்த இதோடைய அந்த கீழ் இதுல வந்து கயிறை கட்டிட்டு கதை இருக்கு, அந்த கதைகள் இருக்கு, அது உண்மையா போயான்றது நமக்கு தெரியாது. இந்த உடும்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோட்டை சுவர்ல ஏற்றி விட்டுருவாங்க. இந்த கோட்டை சுவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பொந்துகள் இருக்கு தெரியுமா, சிறு சிறு ஓட்டைகள். ஸோ இந்த உடும்புகள் என்ன பண்ணுமாமா, அந்த ஓட்டைகளை உள்ள போயிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அது ஹைட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இழுத்து மேல ஏறுவதா சில குறிப்புகள் நான் படிச்சிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மைன்றது தெரியல. பட் உடுப்புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதை பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா நாங்களாம் உடுப்பை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் சரிங்களா. உடுப்பை ரெஸ்கியூ வந்து என்ன சொல்றது, உடுப்பை ரெஸ்கியூ பண்றப்ப அது அந்த அளவுக்கு வந்து அது பிடியெல்லாம் ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது, நம்ம ஜஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும், கடிக்க கூட செய்யாது, ரொம்ப நல்லா உயிரினோம். பட் இந்த மாதிரியான ஒரு வரலாற்றுல சில பதிவுகள் இருக்கு. கோட்டை சுவர் ஏறி இந்த போர் தொடுத்ததற்கு போர் வீரர்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்தி கோட்டை சுவருக்கு அந்த பக்கம் போறதுக்கு இதை பயன்படுத்தினதா தகவல் சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது
தெரியல, அது எழுதுறது தான் தெரியும், இல்ல அந்த காலத்துல நன்றி நன்றி. இன்னும் ஒரே கேள்வி, பச்சோந்தி வேற பச்சை ஓணான் வேறீங்களா? ஆமா, அதாவது ஓந்தி கிரீன் ஃபாரஸ்ட் ரிசார்ட், அதாவது எப்படி அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து இப்ப ஆங்கிலத்துல விவரிச்சு வைக்க வச்சிருக்க கூடிய அளவுக்கு பெயர்கள் வந்து தமிழ்ல வந்து இன்னும் வந்து நிறைய பள்ளிகளுக்கு பேரே நம்ம தமிழ்ல வந்து சூட்டப்படலை அப்படிதான் சொல்லணும். இப்ப நாங்களே புதிய புதிய பள்ளிகள்லாம் வந்து வரப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், அந்த பள்ளியை வந்து எப்படி தமிழ் பேரா உச்சரிக்க வைக்கிறதுன்ட்டு. கிரீன் ஃபாரஸ்ட் ரிசார்ட் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை ஓனான்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பச்சை ஓனான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த அகமைட்ஸ் சொல்லி ஒரு ஃபேமிலியில வரக்கூடிய பள்ளி இனங்கள் இருக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து கேலோட்டிஸ் வருது இந்த அகமைட்ஸ் ஃபேமிலியில. ஸோ அதுல வந்து இந்த கெலோட்டிஸ் கலட்டிஸ்ன்றது தான் வந்து இந்த கிரீன் ஃபாரஸ்ட் ரிசார்ட்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது. இந்த கெமிலியான் பச்சோந்தி வந்து பார்த்தீங்கன்னா கெமிலியான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தனி ஃபேமிலியில் வரக்கூடியது. இது நம்ம ஓந்தி பச்சோந்தி அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழில் புராணங்களில் இருந்து ஓந்தி அப்படி நிறைய அந்த மாதிரி பெயர்கள் வந்து வழக்கில் இருக்கு. பச்சோந்தி வேற, பச்சை ஓணான் வேற. ரெண்டுக்கும் அந்த கலர் மாத்தக்கூடிய பண்பு உண்டுங்களா, இல்ல பச்சோந்திக்கு மட்டும் உண்டுங்களா? இல்ல, பொதுவாவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து டார்க்காவோ கம்மியாவோ பண்ணிக்கக்கூடிய அந்த பொதுவா எல்லா பள்ளிகளுக்குமே இருக்கு அவருடைய அந்த கேமோஃப்ளாக் இதை வந்து மாத்திக்கிறதுக்கு, சரிங்களா? பச்சோந்திய பொதுவா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது, பச்சோந்தி அப்படின்னா இப்ப நீங்க வந்து டக்குன்னு வந்து இப்ப நீங்க வச்சிருக்க அந்த ரெட் கலராவோ ஏதோ மாத்திக்கிறாங்க. அதோடைய வானிலை சூழல் வந்து பச்சை நிறங்களா இருக்கக்கூடியது. இப்போ அந்த ப்ரௌன் கலரான அந்த பார்க்ஸ் பார்க்ஸ் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்றது ப்ரௌன் கலர்ல லைட்டா ஸ்ட்ரைப்ஸோட வரக்கூடிய அந்த திறன் இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லா கலருக்கும் அது சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பச்சை கற்பனை படிக்க கூடாது, சரிங்களா? இத கேட்கலாமா கேள்வி? ஆ, கேட்கலாம். இப்போ இந்த இந்த நீ காட்டும் உயிரினங்கள் காட்டும் உயிரினங்கள் எல்லாம் வளர்றதுக்கு வேண்டிய சூழ்நிலை எப்படி உருவாக்குவது? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எதையுமே உருவாக்காம ஏற்கனவே இருக்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல பாதுகாக்கிறோம். அதுதான் இப்போ முதல் மிக முக்கியமானது. எங்க வீட்டு பக்கம் எங்க வீட்டை சுத்தி இது மாதிரியான ஒரு உயிர் சூழல் வரணும் அப்படின்னா வீட்டை சுத்தி நம்ம தோட்டங்கள் அமைக்கிறது மட்டும்தான் வந்து ஒரே பணி. அது போக நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தீவுகள் மாதிரியோ இல்லை வந்து சுற்றி கரைகள் மரங்களோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றப்ப வந்து அங்க வந்து ஒரு ஏன்னா தாவரங்கள் தான் வந்து உயிர் சூழலுக்கான ஒரு அடிப்படையே. தாவரங்களை நீங்க வந்து வளர்க்கறதுக்கு ஊக்குவிச்சிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா உயிர்களும் வந்துடும். நன்றி நன்றி. வேற கேள்விகள்? சாட்ல இருந்து ரெண்டு கேள்விகள் இருக்கு, நான் மூணு கேள்வி இருக்கு சக்தி கர்ணன் அவங்க கிட்ட இருந்து நான் நான் ஒன்னா கேக்குறேன். முதல் கேள்வி வந்து will house lizard eat pulses? இது தானியங்களை சாப்பிடுமான்னு கேட்டிருக்கேன். ஆமா, தானியங்கள் வீட்டுல இருக்க தானியங்களை வந்து இந்த பள்ளி வீட்டு பள்ளிகள் சாப்பிடுமா? லிசார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வந்து கார்னிவோரஸ் தான் இருக்கு, சரிங்களா? அது வந்து இன்செக்டிவோர்ஸ் இன்செக்டிவாக பெரும்பாலும் பூச்சிகளை சாப்பிடக்கூடியது இந்த மற்றதாக இருக்கு. வெகு அரிதாக தான் வந்து இந்த தாவரம் சாப்பிடக்கூடிய சில பள்ளி இனங்கள் இருக்கு. பட் இந்தியாவில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்டிவோரஸாவோ இல்லை கார்னிவோரஸாவோ தான் இருக்கு பள்ளிகள். அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த இதில் வந்து நீங்கள் வந்து அதனுடைய குழுக்கைகளை பார்த்துருக்கலாம், அதில் வரக்கூடிய வண்டுகளை சாப்பிட வந்திருக்கலாம் பள்ளிகள். பட் எனக்கு தெரிஞ்சு தானியங்கள் சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு பதிவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்திருக்கு அப்படின்னா லிசார்ட்ஸ் கெட்ஸ் இன்ஜூர்ட், வெட்டினரி டாக்டர்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டிங், ஹூம் ஷுட் பி அப்ரோச்? அவர் எந்த லிசார்ட் சொல்றாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதாவது லிசார்ட்ஸ் அடிப்பட்டா வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்றது இல்லை அப்படியா? ஆமாம், கரெக்ட். அதான் இப்ப நம்ம என்ன பிரச்சனை, இப்ப எல்லாருமே இந்த நாங்க ரெஸ்கியூ பண்றோம், டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே ரெஸ்கியூ பண்றோம், ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணி ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்றது இல்லை. சில வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா
நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணா நம்ம கொண்டு போய் திரும்ப திரும்ப தயங்காம கொண்டு போற அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே ஃபெசிலிட்டிஸ் எல்லா டாக்டர்ஸும் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, அதே ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்ப நீங்க அடிப்பட்ட அந்த லிசார்டு கெக்கோவா ஏதோ ஒண்ணு காப்பாற்ற முடியிற சூழல்ல இருக்கணும். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தேவைப்படுதுல. ஸோ அது நீங்க கேட்குற அந்த லிசார்டு வந்து என்ன லிசார்டுன்னு பார்க்கணும். ஏன் விஷயங்கள் இருக்கு. அதான் நன்றி. இன்னும் ஒரு கடைசி கேள்வி அவர் கேட்டிருக்காரு, இது இந்தியன் லிசார்ட்ஸ் சம்பந்தப்பட்டதான் ஏதோ புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, நிறைய புக்ஸ் இருக்கு ரெப்டைல் சம்பந்தமா. ஜேசி டேனியல்ஸ், டேனியல் இருந்தது. அப்புறம் நீங்க இங்க நம்ம சென்னை ஸ்னேக் பார்க் போனீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் இது சம்பந்தமா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அமேசான் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ் அப்படி சும்மா டைப் படிங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் ஓரியன்டா. பட் அது என்னன்னா நீங்க வந்து ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படின்றப்ப நீங்க வந்து பேசிக்கா வந்து நிறைய விஷயங்கள் வந்து லிசார்ட்ஸ் பத்தினா பாக்கலாம். அதுல வந்து ரெப்டைல்ஸ் இருக்கும், ஆம்பிபியன்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதாவது ரெப்டைல்ஸ்ல வந்து நீங்க லிசார்ட்ஸ வந்து ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்கு. அப்படி எனக்கு வாங்க முடியாது அப்படின்னா நீங்க சென்னை ஸ்னேக் பார்க் போனீங்கன்னா அங்க புக் ஸ்டால்ல கண்டிப்பா அங்க புக்ஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய பள்ளி, கோவை சதாசிவ மையாவும் பள்ளிகளை பத்தி ஒரு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதையும் நீங்க வாங்கி தமிழ்ல படிக்கலாம். வேற எதுவும் கேள்விகள்? வணக்கம், நான் சரண் பேசுறேன், நான் சென்னையில இருந்து. வணக்கம். ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டு பள்ளிகள் போடுற முட்டைய சாப்பிடறதுக்கு இருக்குமா நம்ம இதை சுத்தி? அதாவது போற முட்டைய சாப்பிடுற மாதிரி? ஆமா ஆமா, நம்ம இல்ல நம்ம வீட்டுல போடுற அந்த முட்டைய வந்து நான் நிறைய பாத்துக்கிறேன். நானு இந்த உயிரினுடைய சக்சஸ் இந்த உயிரினுடைய சக்சஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறனாலே என்னமோ வந்து பெருவாரியான தாக்குதலுக்கு உள்ளாரதே கிடையாது. ரொம்ப சக்சஸிவான ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கெக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல எல்லாத்துக்கும் பரவி இருக்கிற காரணமே அதுதான். வீட்டை சுத்தி ஒரு 10-15 பூனை இருக்குது, பூனை சாப்பிடுது. ஆமா, அது ஏன்னா ராத்திரி வந்து இப்ப என்னோட வீட்டுல வந்து ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. சோ நீ சொல்ல மாதிரி நம்ம மொட்டை மாடி லைட் போட்ட உடனே பூச்சி வரும், அதை சாப்பிடறதுக்கு சுத்தி ஒரு பள்ளி கூட்டம் வந்துடும். நீங்க சொல்ல மாதிரி இப்ப மொட்டை மாடி லைட் போட்ட உடனே பூச்சி வரும், பூச்சியை சாப்பிடறதுக்கு இந்த இந்து இடுக்குல இருந்து ஒரு 10-15 பள்ளி வெளியில வரும். அந்த பள்ளியை சாப்பிடறதுக்கு ஒரு 4-5 பூனைங்க வந்து லைட் போட்ட உடனே அங்க கீழே வந்துடுறாங்க. ஓகே ஓகே. அதாவது பொதுவா அந்த பூனை நாய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து உள்ள இழுக்கக்கூடாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து சூழலுக்கு வந்து சில ஆபத்தை உருவாக்குற ஒரு விலங்குகள் தான் அது, சரிங்களா? பூனைகள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்களுடைய முட்டைகளையோ அந்த பள்ளிகளையோ வந்து பாத்தீங்கன்னா அவசியமின்றி சாப்பிடுறது வந்து இதுதான். பொதுவா வந்து என்ன சொல்றது, பள்ளிகள் அதோடைய இயற்கையா அந்த சூழல்ல வந்து பெற்று இருக்கக்கூடியது. இது மாதிரி நம்ம வீட்டுல வளர்க்குற பூனைகள் வந்து பெரும்பாலும் வந்து என்ன சொல்றது, நீங்கள் அவாய்ட் பண்ண வச்சிடலாம். ஸோ பூனையை வந்து நம்ம என்ன சொல்கிறது சாப்பிட்றத என்கரேஜ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஆந்தையோ அந்த பள்ளியை வந்து ஒரு ஆந்தை சாப்பிட்டா இல்லை மற்ற ஒரு பாம்பு சாப்பிட்றப்பையோ அங்கே ஒரு நல்ல ஒரு சூழல் நிலவும். இப்போ ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானை விரட்டி இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கப்படணும். அந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து நம்ம பெருதளவில் வளர்க்கக்கூடாது, பூனையை நாயை அந்த மாதிரியானது. பட் இதெல்லாம் வளர்க்கலாம், வீட்டில் வளர்த்து நம்ம பாதுகாப்புக்கு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. நாய் பூனையில் வந்து வீட்டளவுல வச்சுக்கணும், அதை வந்து ஒரு வேட்டை விலங்கா மாத்தக்கூடாது. நன்றி. அதே மாதிரி இந்த அமர்வுக்கு அப்புறம் தயவுசெய்து உங்க வீட்டை சுற்றி இல்ல உங்க ஊரை சுற்றி ஒரு உலா போங்க. இரவுல போனீங்கன்னா நிறைய பள்ளிகளை பார்க்கலாம்,
பகல்ல போனீங்கன்னா நிறைய ஓணான் இந்த மாதிரியான பச்சோந்திகள் இந்த மாதிரியான பள்ளி இனங்களை பார்க்கலாம். இரவுல போனீங்கன்னா கவுளி சம்பந்தமான நிறைய பள்ளி உயிரினங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதில் அமரோட இல்லாம அது வெளியில போயிட்டு நம்ம வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய அந்த அமர்வை அந்த பாதுகாப்புக்கு கொண்டு போகலாம்னு சொல்லி அதுதான் அந்த அமரோட வெற்றியா இருக்கணும். கண்டிப்பாக உங்களோட மிக்க நன்றி. உங்களோட ஹீரா சலீம் மற்றும் இதுலையும் வந்து எங்களுக்காக வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சூழல் அறிவோம் குழுவினர் அனைவருக்கும், அதே போல் இந்த அழகாக வந்து பிபிடி டிசைன் பண்ணி கொடுத்த பேக் ஒர்க் பண்ணத குழுவினருக்கும், மற்ற எல்லோரும் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.